لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே சலாமும் ஸலவாதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஈ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்கினிய உலமாக்களே, சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தொடர்களிலே இன்று குடும்ப சிக்கல்களும் அதற்கான இஸ்லாம் கூறக்கூடிய தீர்வுகளை ஒரு உளவியல் ரீதியாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைய இந்த தினத்தை நாம் ஒதுக்கி இருக்கின்றோம். குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் என்கிறது பெரும்பாலும் அதிர்ஷ்டவசமாக சில தப்பினாலும் கூட நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள தெரியாம சில குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்குது. சில குடும்பங்கள் ஏனோ தானோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதனால பாதிக்கப்படுறது நம்ம குழந்தைகள். ஏன் நம்ம இதை தீர்க்க முடியாது, இதுக்கான வழி இருக்குதா இல்லையான்னு நம்ம ஏன் பார்க்க கூடாது, அதை இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்த்துக்கலாமே அப்படி என்கிற ஒரு உணர்வு வந்துதான் இந்த தலைப்பை இங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தோணுது. இந்த நிகழ்ச்சியில நாங்க பங்கெடுத்து கொண்டிருக்கிற நமக்கு பிரச்சனை இருக்குதுங்கிறது இல்ல, பிரச்சனை அதை தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கு பிறகு நாங்க அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்திடலாம்ங்கிறது தான் இந்த தலைப்புடைய இன்னொரு நோக்கம். ஏன்னா அந்த பிரச்சனையா நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன கடமை பிரச்சனையா அப்படின்னு யோசிக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ சந்திக்க வேண்டி இருக்குது. நம்ம குழந்தைகளுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது நம்ம சமாதானப்படுத்த வேண்டி இருக்குது. அதனால இந்த ஸ்கில்ஸுகள் நமக்கு தெரிந்திருக்கணும். இஸ்லாம் கூறக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அன்புக்குரியவர்களே, குடும்பம் என்று சொல்லும் போது ஒரு கணவன் மனைவி ஒரு தாம்பத்திய உறவு ஒரு திருமணம் நடக்கும் போது இந்த குடும்பம்ங்கிறது ஆரம்பிக்குது. கல்யாணத்துல தான் ஒரு திருமணம் ஆரம்பிக்குது. ஹிந்துக்கள் சொல்லுவாங்க திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது என்று. ஆனா ஹதீஸ்களை எடுத்து பார்த்தா திருமணம் சொர்க்கத்தை நிச்சயிக்கிறது, சொர்க்கத்தில் நிச்சயிக்கிறது இல்ல, திருமணம் சொர்க்கத்தை நிச்சயிக்கிறது. நல்ல கணவ மனைவியா இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். இந்த திருமணத்துல தான் ஒரு குடும்பமே உருவாகுது. அத்திவாரம் நல்லா இருக்கணும். கட்டளமை பருவத்தில தான் கல்யாணமே நடக்குது. அதனால சில விஷயங்களை நாம கவனிக்கிறது இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, துன்கஹுல் மர்அ லி அர்பஈன், நாலு விஷயத்துக்கு ஒரு பெண்ணு திருமணம் முடிக்கப்படுறா. லிமாலிஹா, அவ வசதியா இருக்கிறாங்கிறதுக்காக திருமணம் முடிக்கப்படுது. அதே மாதிரி ஒலி ஹசபிஹா, அவட வம்சம் பெரிய வம்சம்ங்கிறதுக்காக திருமணம் முடிக்கப்படுது. அதே மாதிரி ஒலி ஹசனிஹா, அவளுடைய அழகுக்காக திருமணம் முடிக்கப்படுது.
ஒலிதீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுது. நல்லா இருக்காங்கிறதுக்காக, ரொம்ப வடிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் முடிப்பாங்க. நல்ல வம்சம்ங்கிறதுக்காக கல்யாணம் முடிப்பாங்க. நல்ல குடும்பம், பொண்ணு எடுத்தா இந்த குடும்பத்துல பொண்ணு இருக்கணும் அப்படின்ற ஊர்ல பிரபல்யமான பெரிய குடும்பம், பொருளாதாரம் நிறைய இருக்குது, கல்யாணம் கட்டினா நமக்கு எப்பவுமே பொருட்பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறதுக்காகவும் கல்யாணம் முடிப்பாங்க. தீன் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் கல்யாணம் முடிப்பாங்க. இது வளமையில உள்ளது, இந்த நாளுக்கு தான் கல்யாணம் பண்றாங்க. ஃபதுஃபர் பிதாத்தி தீன் தரிபத்தியதாக்கண்டாங்க. தீன் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சுக்க, இல்லைன்னா உன்னுடைய கை நாசமாயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த மூணும் இல்லாட்டியும் தீன் இருக்கிறது தான் முக்கியமானது. மார்க்கம் இருக்கும்போதுதான் அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த தீனுங்கிறது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்குவோம். அந்த இந்த மார்க்கம் முக்கியமான மட்டும் இருக்கணும். ஒரு விஷயம் பாருங்க, நிறைய பேர் தீனண்டா என்ன நினைச்சிக்கிறாங்க, தாடியை வச்சு ஜுப்பாப்பட்டா நல்ல மார்க்கவாதி அப்படின்னு நினைக்கிறாங்க. தாடியை வச்சு ஜுப்பாவை போட்டா மார்க்கவாதி தான் இல்லைன்னு சொல்லல. தாடியை வச்சு ஜுப்பாவை போட்டுக்கிட்டே பொண்டாட்டிய குடும்பப்படுத்துறோம்னு இருப்பான், குடும்பத்துக்கு செலவு பண்ணாத கஞ்சை நிற்பான், அதை வச்சு தாடிக்குள்ளதான் குடு கடத்துறான் பாகிஸ்தான்ல இருந்து. அதுக்காக தாடி கூடான்னு சொல்ல, தாடி கட்டாயம் வைக்கணும். தாடியை ஷோட் பண்றது வலிக்கிறது ஹராம். அந்த தீனுக்கு அதை வந்து நம்ம அடையாளமா எடுத்துடக்கூடாது. பர்தா போட்டிக்கிறா, கிளவுஸ் எல்லாம் போட்டிக்கிறா, நகத்தை கூட மறைக்கிறா, அது தீனா? நீங்க இங்க இருந்து பார்த்திருப்பீங்க, நல்ல போஸ்கார் எல்லாம் போட்டுட்டு பர்தா போட்டுட்டு என்ன பாடுபடுத்துறான். அப்ப தீனுங்கிறது இந்த வெளி உடுப்பு இல்லை, தீன்ங்கிறது அவங்களுடைய செயற்பாட்டில் வெளியில வரணும். பாருங்க, ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையில பேச்சில செயற்பாட்டில் வாழ்ந்து காட்டணும். அல் முஸ்லிம் அன் சலிம் அல் முஸ்லிமும் எதிகிங்கிறாங்க. முஸ்லீம் என்றா யாரு அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, முஸ்லீம் என்றா என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயத்தை சொல்றாங்க. முஸ்லீம் என்றா நாம எங்க நிற்போம், தாடியில பள்ளியில தொழுகையில குர்ஆன்ல ஓதல்ல அதுல நிப்போம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுருக்கமா சொல்றாங்க, முஸ்லீம் யாருன்னு சொன்னா அவனுடைய நாவாலும் கையாலும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம இருந்தா அவன் தான் முஸ்லீம். ஏன்னா அப்படி மத்தவங்க உரிமையே ரொம்ப பேன்றவன் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியா தான் செஞ்சுட்டு இருப்பான், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்வான். அப்ப ஒரு முஸ்லீம் ஒரு தீன்ங்கிறது இருக்கும்போது அது நமக்கு நிச்சயமா ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். இதுல பாருங்க, ஒரு பெண்ணை ஒரு ஆம்பளை ஒரு ஆண் நாலு விவகாரங்களுக்கு கல்யாணம் பண்றான், அதுல தீனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது பெண்ணுக்கும் தான். பெண்ணுக்கும் மாப்பிள்ளையை சாய்ஸ் பண்ற உரிமை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்ணு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு என்னுடைய தந்தை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, எனக்கு விருப்பம் கேட்கவும் இல்லை, எனக்கு அதுல விருப்பமும் இல்லை, நான் என்ன செய்யறது, என்னுடைய உரிமை என்னன்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ விரும்பினா விட்டுறலாம், உனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஒலிகாரர் இல்லாம ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ண முடியாது, ஆனா பெண்ணுடைய சம்மதம் இல்லாம ஒரு ஒலிகாரர் கல்யாணம் பண்ணியும் கொடுக்க கூடாது. அப்ப அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினா விடலாம்னு சொன்னே அந்த பெண் சொல்றா, நான் அவருடைய வாழ்ந்துட்டு போறேன், ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டேங்கிறாங்க. ஆக ஒரு பெண்ணுக்கு உரிமை இருக்குது, அந்த பெண்ணும் ஆணை பார்க்கணும், அந்த பெண்ணும் இந்த நாலு விவகாரங்களையும் கவனிக்கணும். நம்ம மாப்பிள்ளை நமக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களே, அவர்கிட்ட தீன் இருக்குதா இஸ்லாம் இருக்குதா அப்படிங்கறத நாங்க பார்க்கணும். இன்னைக்கு கல்யாணம் என்று வந்தாலே மாப்பிள்ளை ஒன்று வந்துட்டா என்ன கேள்வி தெரியுமா, என்ன தொழிலுங்கிறது மட்டும்தான். என்ன சம்பாதிக்கிறார், எவ்வளவு வருமானம், எவ்வளவு சொத்து சேரும், சம்பாதிப்பாரா, என்ன தொழில், அதை மட்டும்தான் பாக்குறாங்க, என்ன வருமானம் வருது அப்படின்னு. அப்ப காசு பணம் இருக்குது, தூக்கம் வரலையே நிறைய பேர் அழுதுகிட்டிருக்கிறாங்க. காருக்கு காரு, வீட்டுக்கு வீடு, ஏசிக்கு ஏசி, வாகனத்துக்கு எல்லாமே இருக்குதுமா, நல்ல வேலைக்கெல்லாம் ஆள் வச்சிருக்குது, வீட்டுல எல்லாம் சேவன் வச்சிருக்குது, நான் சமைக்க கூட தேவையில்லை, என்ன ரொம்ப சொகுசா வச்சிருக்கிறாரு, ஆனா சந்தோஷம் இல்லை.
சாகனும் போல இருக்குது, தூக்கம் வரமாட்டேங்குது, எவ்வளவோ பெண்கள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? அந்த வாழ்க்கையில நிம்மதி காசு பணத்துல தங்கி இருக்கல, இருந்திருந்தா சந்தோஷமா தூங்க வேண்டியதானே. உங்களுக்கு தெரியுமா, தூக்க மாத்திரைகளை அதிகமா உலகத்துல பயன்படுத்துற நாடு எது தெரியுமா? காசு பணம் இல்லாத சோமாலியா இல்ல, காசு பணம் இல்லாத அந்த சோமாலியா கிடையாது. காசு பணம் கூட இருக்கிற யூகேயும் அமெரிக்காவும் தான் உலகத்திலேயே ஸ்லீப்பிங் டேப்லெட்டை கூடுதலா யூஸ் பண்ணுது, WHO உடைய ரிப்போர்ட் இது. அப்ப நிம்மதி இல்லாம தானே தூக்கம் இல்லாம போகும், தூக்கம் இல்லாட்டி தானே தூக்கம் மாத்திரை போவாங்க. அப்ப காசு பணம் விஷயம் இல்ல. அப்ப ஒரு பெண்ணு ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும் போது என்ன தொழில் என்று பாக்குறாங்களே தவிர, அவர்கிட்ட மார்க்கம் இருக்கிறா, 5 நேரம் தொழுகிறாரா, அல்லாஹ் பயப்படுறாரா, பள்ளி போறாரா, அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குது. தொழுகை இல்லாம இருக்குது, அது தெரியுது இல்ல, நம்ம பாக்குறதே இல்ல. இன்னொரு விஷயம், பள்ளிக்கு போவாங்க, தொழுவாங்க, மார்க்கம் எல்லாம் பேசுறாங்க, என்ன கொள்கையில இருக்கிறாங்கிறத கொஞ்சம் பாத்துடணும். இன்னைக்கு இலங்கை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஷியாக்களுடைய ஊடுருவல். ஷியாக்கள்கிட்ட தக்கையாங்கிற ஒரு கொள்கை இருக்குது. தக்கையா என்று சொன்னால், கட்டாயம் அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் மற்றவங்கள்ட்ட தன்னுடைய ஷியா கொள்கையை மறைச்சி வேஷம் போடுறது அவங்களுக்கு கட்டாயம். வேஷம் போடணும், நாங்க உங்களோட தான், நீங்க சொல்றது தான், அப்படிங்கிற மாதிரி வேஷம் மதிக்க கூடாது, ஷியான்னு காட்டிக்க கூடாது. இந்த தக்கையாங்கிற வேஷத்தோட அவங்க வந்து ஊர்ல பிரபல்யமான ஒரு குடும்பத்துல அட்வொகேட் ஆன, ஊர்ல பிரபல்யமான ஒரு குடும்பத்துல பொண்ணெடுத்து குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஷியாங்கிறத மெல்ல வெளியில தருவாங்க. அப்ப அந்த குடும்பம் இவருக்கு ஆதரவு அளிக்க கூடியதாக இருக்கும். அந்த ஊர்லயே பெரிய குடும்பம், அந்த குடும்பத்து மாப்பிள்ளைகிட்ட கை வைக்க முடியாத ஒரு நிலைமை. இப்ப ஷியா உள்ளுக்குள்ள வளருது, தெரிந்தோ தெரியாமலோ அவங்கள சப்போர்ட் பண்ண வைக்கிறாங்க. பிளான் ஒண்ணும் செய்ய முடியாது, குழந்தை பிறந்துட்டு. அப்படியா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி சொந்த கணவனை இழந்த முன்னோர்கள் மூதாதையர்கள் நமக்கு தெரியும். சொந்த கணவன் இஸ்லாத்துக்கு வரல, விட்டுட்டு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வரலன்றே விட்டுட்டாங்க. அப்படி ஏதாவது நம்ம ஃபேமிலியில இருந்து 4 பிள்ளை இருக்கட்டும், ஷியாவா, ஒரே தடவையில நம்ம ஹுலு செய்ய வேண்டியதான், ஃபஸஹ் செய்ய வேண்டியதான், விட்டுறணும். சென்டிமெண்ட்ஸ், நம்ம நினைக்கிறோம் இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற ஒரு பழமொழியை வச்சுட்டு இருக்கிறோம். இந்த பழமொழியே தப்பா வழங்கியிருக்கிறோம். கல்லு கல்லு கட்டி அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே அந்த பழமொழி என்ன வருது தெரியுமா? கற்கவில்லையானாலும் கல்லாதவனானாலும், அதான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் என்ற அற்பமாக புறுமதி இல்லாத வசதி இல்லாதவன் இருந்தாலும் புருஷன், கல்ல மாத்தி விட்டோம் நம்ம. ஆக இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஈமான் இஸ்லாம் இருக்குதா? அப்ப ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறா இருந்தாலும் பெண் தரப்பினர்கள் ரொம்ப யோசிங்க, அவர்கிட்ட தீன் இருக்குதாண்டு. ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறா இருந்தாலும் ஆண் தரப்பினர்கள் ரொம்ப யோசிங்க, அங்க தீன் இருக்குதாண்டு. இந்த தீன் அடிப்படையில் இந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் போதுதான் அத்திவாரம் பவுண்டேஷன் நல்ல உறுதியா இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு அத்திவாரமே கல்யாணம் தான். அந்த கல்யாணத்துல மலரக்கூடியவைகள் தான் அந்த திருமண வாழ்க்கை. குழந்தைகள் பிறக்குது, குடும்பம் மலருது, அந்த சந்தோஷம் சரியாக இருக்கணுமாக இருந்தால் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மார்க்கம் இருக்கணும். கல்யாணத்துக்கு நம்ம என்ன துவா உதறோம்? ஒரு மணமகனை மணமகளை விஷ் பண்றதுக்கு என்ன துவா உதறோம்? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க அருள் செய்வானாக, அல்லாஹ் உன்னை சூழவும் அருள் செய்வானாக, உங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் நல்லதுல ஒன்று சேர்த்து வைப்பானாக. துவாட அர்த்தத்தை பாருங்க. ஒரு கணவனை மனைவியை எதுல ஒன்று சேர்த்து வைக்கணும்? நல்லதுலதான் அவங்க கொண்டு படணும். ஒன்று தப்பான வழிக்கு போகும்போது இன்னொன்று கணவனாச்சியே கூட போக கூடாது. எல்லாம் பழமொழி வச்சுக்குவாங்க. மாடு போற வழியில தானே கயிறு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் விதி கிடையாது. அவர் தப்பு செஞ்சா மனைவி சுட்டி காட்டணும், மனைவி தப்பு செஞ்சா கணவன் சுட்டி காட்டணும். கல்யாணத்துக்கு நமக்கு தந்த பரிசா தந்த துவாவே அதான், நல்ல விஷயத்துல உங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்ப்பானாக, தப்பா ஏத்துக்க கூடாது. அங்கதான் புரட்சி வடிக்கணும். அப்ப கணவன் மனைவி என்கிறவங்களுக்குள்ள தீன் இருக்கணும்,
அந்த தீன் அதான் அடிப்படை பவுண்டேஷன், அது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல ஹுன்ன லிபாசுல் லகும் அன்தும் லிபாசுல் லஹுன்ன அப்படின்னு சொல்றான். இந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை, ஆண்கள் உங்களுக்கு ஆடை என்று மனைவிமார்களுக்கு கணவன்மார் ஆடையாம், மனைவிமார்கள் கணவன்மாருக்கு ஆடையாம். அப்ப ஆளுக்கால் ஆடை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை, நீங்க அவர்களுக்கு ஆடை அப்படிங்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு உபமானம் சொன்னால், ஒரு உதாரணம் சொன்னால், வீணுக்காக சொல்ல மாட்டான் பாருங்க, நிறைய அர்த்தங்கள் அதுல இருக்கும். கல்யாணம்ங்கிறது ஒரு கணவன் மனைவி என்கிறவங்க இரண்டு பேரும் அடுத்தவங்களுக்கு ஆடையை போன்று அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்னு சொன்னால், அதுல இருந்து யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி ஆடையை சாய்ஸ் பண்றோம், நம்ம ஆடையை எப்படிங்க எடுப்போம். முதல்ல நாங்க கவனிக்கிறது என்ன, ஒரு ஆடை எடுக்கும் போது நம்ம ரொம்ப கவனிக்கிறது எதை, நமக்கு அளவா இருக்கணும் ஒரு விஷயம், நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இன்னொரு விஷயம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்தோடனே நம்ம ஆடையை மாத்திக்கிட்டோம், அதே மாதிரி திரும்ப இந்த கூழ் அப்படியே போய் ரொம்ப ஹொட் ஆயிரும், அப்பெல்லாம் இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கி இருப்போமா, அப்பெல்லாம் வச்சிருவோம். அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரியும், நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியும், நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரியும் ஆடை எடுப்போம். ஆனா எல்லாத்தையும் விட முதல்ல நம்ம என்ன கவனிப்போம் தெரியுமா, நீங்க எந்த நாட்டுல இருந்து என்ன ஒரு வசதியான நிலையில ஆடை எடுத்தாலும் நம்ம கலாச்சாரத்துக்கு சரி வருமானு பார்த்து தான் நம்ம ஆடை எடுப்போம். முதல்ல ஒரு முஸ்லிம் இதை போட்டுடலாமா அப்படிதான் நம்ம பார்ப்போம். நம்ம வாங்குற சேட்டில் ஒரு சிலுவை இருந்தால், நம்ம வாங்குற சேட்டில் ஒரு வேல் இருந்தால், நம்ம வாங்குற சேட்டில் ஒரு சிலை இருந்தால், நம்ம வாங்குற சாரியில ஒரு உருவப்படம் இருந்தால் நம்ம வாங்குவோமா, காவி உடுப்ப வாங்கி கொடுத்துருவோமா, உயர்தரமா இருக்கும், சீப்பா கிடைக்கும், நல்லா இருக்கும், கொடுத்துடலாமா. நம்ம முதல்ல கடைக்காரன் சொல்றது, இப்போ நம்ம முஸ்லீம், உருவப்படம் இல்லாத உடுப்பா தூக்கி போடு, நம்ம முஸ்லீம்ப்பா அப்படியே. நம்ம கலாச்சாரத்துக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம பெண்கள் கையில்லாத அப்படி உடுப்ப போடுவோமா, ஸ்ரீலங்காவில் சிங்கள பெண்கள் உடுக்கிற மாதிரி உடுத்துடுவோமா, நம்ம இந்து பெண்கள் உடுக்கிற மாதிரி உடுத்துடுவோமா, தலையை மூடாம சல்வார் கிட்ட மட்டும் போட்டுட்டு கழுத்துல சோளம் மாட்டிக்கிட்டு போவோமா. இல்ல, நம்ம முஸ்லீம்கள் சல்வாரா வேணாலும் அதுக்கு பெரிய சோளா பார்த்து வேண்டோம், தலையெல்லாம் மூடணும், உடம்ப மறைக்கணும், கையில் கட்டையா இருக்க கூடாது, நீளமா இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறோம் இல்ல. அல்லாஹ் உதாரணம் சொல்றான், ஆடைய வாங்கும் போது உங்க கணவன் உங்களுக்கு ஆடை, உங்க மனைவி உங்களுக்கு ஆடை என்று சொல்றானே, கணவனை தேர்ந்தெடுக்கும் போது ஆடைக்கு கொடுத்த முக்கியத்துவம் கொடுத்தோமா, கலாச்சாரம் பார்த்து உடுப்பு வாங்குறோமே, கலாச்சாரம் பார்த்து மாப்பிள்ள எடுக்கிறோமா, என்ன மதம், என்ன மார்க்கம், என்ன கொள்கை, தொழுகை இருக்குதா, நோன்பு இருக்குதா, தக்குவா இருக்குதா. சிலர் பள்ளிக்குள்ளேயே போயிருக்க மாட்டான், உள்ளுக்கு என்ன கலர் பெயிண்ட் தெரியாது, வெளி கலர் மட்டும்தான் தெரியும், அப்படியான ஒரு நிலைமை. அதே மாதிரிதான் பெண் எடுக்கிற நேரம், அந்த பெண்ணு குர்ஆன் தெரியுமா, மார்க்கம் இருக்குதா, தீன் இருக்குதா, இஸ்லாம் இருக்குதா, தொழுகுறாங்களா, ஈமான் இஸ்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம பாக்குறது இல்ல. பியூட்டி அப்படிங்கிறோம், கட்டினா ஒன்ன கட்டணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறவன், வீட்டுல யாருமே சம்மதப்படாட்டி எடுத்துட்டே ஓடுறான், முடிவு எடுத்தாச்சு, யாரு கதையும் கேட்க மாட்டேங்கிறான். கட்டளமை பருவம், இந்த கட்டளமை பருவம் அவங்களா முடிவு எடுக்கிறாங்க, அவங்களா முடிவு எடுக்கிறாங்க. மற்றவங்களெல்லாம் பார்க்கும் போது, பெரியவங்கள் எல்லாம் சொல்லும் போது அதுல எவ்வளவு யோசிப்பாங்க, நம்ம அதை மட்டும்தான் பார்ப்போம். ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொன்று பிடிச்சிருக்கும். அழகுங்கிறது ஒரு முடிவான கதை இல்லை, அழகுங்கிறது ஒரு முடிந்து போன கதை இல்லை. இந்த உலக அழகி, உலக அழகின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அது என்ன தெரியுமா, யூதர்கள், யூதர்களுடைய ஒரு சதி அது. இந்த உலக அழகி போட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே தீர்மானிச்சிருவாங்க, ஆற உலக அழகியாக தேர்ந்தெடுக்கிறாங்க, யூதர்களுடைய ஒரு பிசினஸ் அது. தனியா டீப்பா பேச வேண்டியது, யூதர்களுடைய பிசினஸ் உலக அழகியாக யாரை எடுக்கிறங்கிறது ஏற்கனவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்ன பேசிக்குவாங்க, அக்ரிமெண்ட் பண்ணிக்குவாங்க. எப்படி அக்ரிமெண்ட், நாங்க சொல்ற படத்துல எல்லாம் நடிக்கணும், நாங்க சொல்ற படத்துல மட்டும்தான் நடிக்கணும், நாங்க சொல்ற விளம்பரத்துக்கு எல்லாம் போகணும், உங்களுடைய வருமானத்துல இவ்வளவு பெர்சன்டேஜ் எங்களுக்கு தரணும், எங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், நாங்க செக்யூரிட்டி வைப்போம், எங்களோட பாதுகாப்புல தான் இருக்கணும், என்ன
என்ன உடுப்பு போடணும், என்ன பேச்சு பேசணுங்கிறதெல்லாம் அந்த யூதர்களுடைய அந்த அமைப்பினுடைய வட்டத்துக்குள்ளேயே இருக்கணும். அதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணினால் அவங்க உலக அழகி போட்டியில வருவாங்க, அவங்க தெரிவு செய்யப்படுவாங்க. என்னமோ நமக்கெல்லாம் ஆரோ தெரிவு செய்யப்பட்ட மாதிரி ஏற்கனவே பிளான் பண்ணி நடந்துகிட்டு இருக்க. அவங்க எல்லாம் அழகு கிடையாது. அழகுங்கிறது முடிந்த ஒரு கதை அல்ல. ஒருத்தனுக்கு ஒன்று பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு ஒன்று பிடிக்காது. தொலைவங்க சொல்லுவாங்க, பொண்ணுக்கும் புடவைக்கும் கழிவில்லையான். ஒருத்தன் கடையில போய் இதா மஞ்சளா சீ அப்படின்னு கழிச்சிட்டு போயிடுவான். இன்னொருத்தன் போய் சுவா இந்த கலர்ல இன்னொன்று இல்லையான்னு கேட்பான். பொண்ணுக்கும் புடவையும் கழிவு கிடையாது. ஒருத்தன் பிடிக்கலன்னு விட்டுட்டு வருவான். இன்னொருத்தன் இத கட்டினா கட்டினா கட்டுவேன், நஞ்சு குடிப்பான் அப்படியம்மா, அவனுக்கு அதான் அழகா தெரியும். ஒருத்தன் இது என்ன இது முடி புரட்ட முடி அப்படியம்மா, இன்னொருத்தன் அழகே அந்த புரட்ட முடிதான்ருவான். அதாவது அதுக்கெல்லாம் முடிவு கிடையாது, மனசு ஏத்துக்கிட்டா அது அழகுதான். அதை மட்டும் பாக்குறாங்க, அங்க டீன் இருக்குதாங்கிறத பார்க்க மாட்டேங்கிறோம். தீனங்கிறதுக்கு ஒரு முடிவு இருக்குது, இதுதான் தீன், இதுதான் இஸ்லாம், இவ்வளவுதான் ஈமான், இப்படித்தான் இருக்கணும், குர்ஆன் ஹதீஸ், அதை நாங்க பார்க்கிறோம். அது பார்க்காம முடிந்த முடிவு இல்லாம என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்களை வந்து என்ன செய்யறாங்க, ஏத்துக்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல ரொம்ப நாங்க கவனமாக இருக்க வேண்டியது என்னென்றால், இந்த தீனை பார்க்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப ஒரு உடுப்பு வாங்கும் போது கூட அதுல தீன் இருக்குதா, கலாச்சாரம் இருக்குதா அப்படிங்கறத பார்த்துதானே நம்ம ஆடை வாங்குறோம். பெண் எடுக்கும் போதும் மாப்பிள்ளை எடுக்கும் போதும் தீன் இருக்குதா அப்படிங்கறத பார்த்து நம்ம வாங்குவோம். தீன் இருக்கிற ஒரு பெண்ணு கிடைக்குது, அவ அழகாக வேற இருக்கிறா, அப்ப நம்ம சந்தர்ப்பம், நம்ம சான்ஸ் தான், நமக்கு அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம். தீன் இருக்குது, அழகு இருக்குது, அந்தஸ்து வேற இருக்குது, பணம் இருக்குது, அது வேற விஷயம். அது கூடவே மற்றது கிடைத்தால் பாக்கியங்கள், ஆனா தீன் மட்டும் இல்லை என்றால் அது துர்பாக்கியங்கள். நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி உடுப்பை பிடிச்சிட்டோம். இப்ப இந்த கடையில இந்த நாட்டுக்கு வந்தோம், ஒரு வேற நாட்டுக்கு போயிட்டுங்க, எல்லாமே நமக்கெல்லாம் எல்லாம் உருவப்படமும் சிலுவையும் சிலையுமா தான் இருக்குது. தேடி பிடிச்சாச்சு, வா இந்த பிராண்ட் மட்டும் நம்ம கலாச்சாரத்துக்கு சரியா இருக்குது, எடுத்தா அதுல சார் கலர் சாய்ஸ் இல்லாம இருக்கு. பரவாயில்ல, கலர் சாய்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம கலாச்சாரத்துக்கு இது கிடைச்சதே அப்படின்றது ஏற்றுக்கொள்றோம் இல்ல. அது மாதிரி இந்த உலகத்துல அழகெல்லாம் இருக்குது, அந்தஸ்தெல்லாம் இருக்குது, தீன் உள்ள பெண்ணை காணலையே, தீன் இருக்கிறது இப்படி இருக்குதே, பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தீனுள்ள பெண்ணு போதும் என்று எடுக்கிறாளா நம்ம மாறணும். எடுக்கும் போது அந்த உடுப்பு ரொம்ப நேரம் கலாச்சாரத்துக்குள்ள ரொம்ப அழகா இருக்கலாம், நம்ம பிடிச்ச மாதிரி இருக்குது, மஷாலா, அது நமக்கு கிடைக்கிற இன்னொரு பாக்கியம். ஆனா எதை விட்டு வைக்கட்டும், அது கலரு விடலாம், கலரை விடலாம், கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க மாட்டோமே. எனவே அல்லாஹ் உதாரணம் சொல்றான், அந்த உதாரணத்துல நாங்க எப்பவுமே மிஸ் ஆகிடக்கூடாது, மிஸ் ஆகாம அப்படியே அதை எடுக்கணும் பாருங்க. எனவே கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கிறது தீனுடைய விஷயம் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு இருந்தால் நாங்க வெற்றி பெற்றவர்கள். கல்யாணம் பண்ணிட்டோம், அதெல்லாம் கவனிக்கல, எடுத்துட்டோம், இப்ப என்ன செய்யறது, அதுக்கும் வழி இருக்குது. அவங்களுக்கு ஒஸ்தவுசுல் நிசா, பெண்களுக்கு ஒசியத்து சொல்லுங்க, பெண்களுக்கு ஒசியத்து சொல்லுங்க. அப்ப பெண்கள்கிட்ட நாங்க தீனை சொல்லலாம, அதே மாதிரி ஆணுகிட்ட தீன் இல்லையா, பெண்கள் அவங்கள்கிட்ட தீனை சொல்லலாம், பெண்கள்கிட்ட ஆண்கள், ஆண்கள்கிட்ட பெண்கள் தீனை சொல்லலாம், போதிக்கலாம். எனவே அந்த மாற்றத்தை கொண்டு வரணும், அந்த முயற்சியை நாங்க செய்வோம். அப்ப கல்யாணம் என்று நடக்கும் போதே அத்திவாரத்தை சரியா நாங்க வச்சுட்டு தான் அந்த கட்டடத்தை நாங்க எழுப்புறோமே. அது மாதிரி இந்த குடும்பம் என்கிறது கல்யாணம் என்கிற அந்த அத்திவாரத்துல எழும்புது, அதுல ரொம்ப கவனமாக நாங்க இருக்கணும். ஆயிப்போச்சா, சரி, இப்ப எப்படி அந்த குடும்ப வாழ்க்கைகளை நம்ம கொண்டு போறது? ஆரம்பத்துல கிளியே மணியே கண்ணே மானே மயிலே என்று சொல்லி மனுஷன்டே வர்ணிக்க மாட்டோம், நம்ம எல்லாம் ஜூல இருக்கிற வேறாவே வந்திருக்கும், மானு மயில் குயில், அப்பவே சந்தேகப்பட்டிக்கணும் அந்த பொண்ணு.
நினைச்சிட்டு ஆறு உயிரே ஏழு உயிரே எட்டு உயிரே உனக்காக நான் நான் எனக்காக நீ இப்படி எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அந்த ஆரம்பத்தில் அரை மணி நேரம் போன் பண்ணலன்னா ரொம்ப கோபம் வரும், ஏன் கோல் எடுக்கல என்ன அப்படி நான் தவிச்சிட்டேன் தெரியுமா அப்படி எல்லாம் ரொம்ப பாசம் காட்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் திடீரென்று மாறி போகுது, ஏன் அப்படி இல்லாம போகுது, ஏன் அந்த அன்பு தொடர மாட்டேங்குது, பொய்யா நான் காட்டின அன்பு பொய்யா இல்லையா அந்த அன்பு இல்லையா, ஏன் அது ஏன் அதை மிஸ் பண்றோம். தவறு ரெண்டு பக்கமுமே இருக்குது. அந்த அந்த குடும்ப அமைப்பு சீர்குலைஞ்சு போறதுக்கு தப்பு ரெண்டு பக்கமுமே இருக்குது. மாப்பிள்ள சைட்லயும் இருக்குது, இந்த மனைவி சைட்ல ரெண்டு சைட்லயுமே இருக்குது. பிரச்சனை அப்போது அவ்வப்போது வந்துகிட்டு தான் இருக்கும். கணவ மனைவி கடையில பிரச்சனை வராம இருக்காது. உங்களுக்கு தெரியுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே, உம்மஹாத்துல் மூமினீன்கள் எங்கே, உம்மஹாத்துல் மூமின்கள் நபிகள் நாயகம் எப்படி பெரிய ஆக்கள். ரசூலுல்லா ஒரு மாசம் எந்த மனைவியும் பேசாம போயிருந்துட்டாங்க தெரியுமா, நமக்கு எந்த மனைவியும் பேசல, பேச மாட்டேன்னுட்டாங்க. அப்ப அங்கேயும் ஒரு சின்ன ஒரு விரிசல் வந்துதான் இருக்குது. பிரச்சனை இல்லாமல் இல்ல, பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைய ஆரம்பத்திலேயே எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிக்கணுமே தவிர பூதாகரமாக்க கூடாது. நம்ம அவசரப்படுறோம், அதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற முன்கோபம். ஆண்கள் சைட்லயும் தான், பெண்கள் சைட்லயும் தான். அடுத்தவங்க பேச்சை நாங்க கேட்கிறோம், நம்ம வர பேச்சை நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். தப்பு காதலிக்கிறது, ஆனா காதலிச்சவங்க அவன் பேச்ச கேக்குறாங்க, அன்பான உமா வாப்பாட பேச்ச கேட்க மாட்டாங்க. கெஞ்சி வாங்க தாய் தகப்பன், வேணாம்மா விடுமா அவன் கூடாதுமாம்பாங்க. தாய் தகப்பன் கால வேலை விழுகிறதுக்கு தயாரா இருப்பாங்க. காக்கா தம்பி எல்லாம் வந்து கெஞ்சி வாங்க, குடும்பமே வந்து கெஞ்சும் கைய பிடிக்கும், பிளீஸ் அப்படி அங்க நான் அவனோட தான் போறேன்வா. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அவன் கெஞ்சுவான், அவன் காலை பிடிப்பான் கைய பிடிப்பான், உம்மா சொல்லிட்டாங்கம்பா பாப்பா சொல்லிட்டாங்கம்பா, நான் யார பேச்சையெல்லாம் கேட்கலையோ அவங்கெல்லாம் இப்ப பெரிய ஆளாயிரும். எவன் பேசினா மட்டும் போதும்னு சொன்னாங்களோ அவனை தூக்கி எறிகிற நிலைமைக்கு கல்யாணத்துக்கு புறவாகுதியே. ரெண்டும் ஒரே விஷயம், ஏன் அப்படியே மாறுது, அப்படியே மாறுதியே. முதல் வச்ச அன்பு கண்மூடித்தனமான ஒரு அன்பு, இப்ப இருக்கிற அன்பு குருட்டுத்தனமான ஒரு அன்பு. பாருங்க வித்தியாசமான ஒரு அன்பா போச்சு. ஏன் இப்படி மாறணும், இப்படி மாறத்துக்கு சில காரணங்கள் இருக்குது. அந்த ஆளு விட்ட தவறாகவும் இருக்கும், அப்படி மாறத்துக்கு சில காரணங்கள் இருக்கு, அவங்க விட தவறாகவும் இருக்கும். என்னுடைய இந்த உளவள துணை அனுபவத்தில் நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் செஞ்சிருக்கிறேன்னா, நிறைய பேர் எம்பிபிஎஸ் டாக்டர்மார் கூட என்னட்டு வந்திருக்காங்க, அவங்க டாக்டர்மார். ஆனால் கணவன் மனைவி கடையில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்கிட்ட வந்து உட்கார்ந்து கவுன்சிலிங் செஞ்சிருக்கிறாங்க. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, எல்லா மட்டத்திலையும் இன்னைக்கு சில சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு அதான் இந்த துப்பாக்கி சுடும் போது சொல்லுவாங்க, ஒரு நூல் விலகினா ஒரு மலை விலகும். இங்க அந்த துப்பாக்கி ஒரு நூல் விலகிட்டா அங்க ஒரு மலை விலகிடும், பத்தடிக்கு மேல அங்கெல்லாம் விலகிடும். சரியா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில விட்ட ஒரு சின்ன தப்பு, ஒரு பேச்சு சில இடங்கள்ல பெரிய பாதிப்புக்குள்ளாகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொய் சொல்றது கூடாது என்று சொன்னாலும், பொய் சொல்றதுக்கு அனுமதிச்ச ஒரு இடம் உண்டு. பொய் சொல்றது கூடாது, பொய் சொல்றதுக்கு அனுமதிச்ச ஒரு இடம் உண்டு. எங்க தெரியுமா, கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு பொய் சொல்லலாம், பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக பொய் சொல்லலாம். என்ன நடக்குது தெரியுமா, கல்யாணம் நடந்து முதல் நாள் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நமக்குள்ள ஒன்றும் ஒழிப்பு மறைவு இருக்கக்கூடாது,
என்னட்ட உள்ளதெல்லாம் ஒன்னுட்ட சொல்றோம், ஒன்னுட்ட இல்லதெல்லாம் என்னட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி இவர் செஞ்ச அவ்வளவு அராஜகத்தையும் சொல்லி இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், பெரிய ஒரு வீர செயல் மாதிரி சொல்லுவாரு, இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், எல்லாம் விட்டுட்டேன், இப்ப நீ மட்டும்தான் அப்படி என்றா அப்ப நல்லா இருக்கும். பிறகு ஒரு பிரச்சனை வரும்போது உன்ன தெரியாதா, நீ ஸ்கூல்ல படிக்க கூட என்ன பாடும் அடித்திருக்க, இப்ப மட்டும் என்ன நல்லாவா இருக்க போறன்னு பிரச்சனை. ஏன் தான் இப்படி சொல்றாங்களோ தெரியல, சில பொண்ணுங்களும் அந்த கதையை நம்பி எல்லாத்தையும் சொல்லி விட்டுருங்க, அவன் பிடிப்பான், உன்ன தெரியாதாடி போடி அப்படி அன்றுவான். இதே கவுன்சிலிங் கொண்டாந்து நாங்க என்ன செய்யலாம், ஏண்டா நீ சொல்லிட்டு எனக்கிட்ட வந்திருக்கியடா அப்படின்னு தௌபா செஞ்சா அல்லவே நாளை மறுமையில கேள்வி எனக்கு கேட்க மாட்டான், அதை என்ன நீ அடுத்தவன்ட்டு சொல்றது, என்கிட்ட அந்த பாவம் செஞ்சு மனதை உறுத்தி வேதனை பட்டுக்கிட்டு என்கிட்ட கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நான் அப்படி பண்ணி நான் சொல்ல வேணாம் வேணாம் இல்ல சரத்து நான் ரொம்ப மோசமா நம்ம விவச்சா வேணாம், ஏன் சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணினாலும் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யுங்க, என்கிட்ட சொன்னதே உங்களுக்கு திரும்ப ஆறுதல் ஆறுதல் இல்லாம அப்படி என்ன பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆளுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னடா அப்படி என்ன பாக்குறதுக்கே உங்களுக்கு வெக்கமாயிரும், நான் நிறுத்திடுவேன், வேணாம் வேணாங்க, எனக்கிட்ட சொல்லாதீங்க, அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, அழுங்க, அல்லாஹ்வே மறைக்கிறான், அல்லாஹ்வே மறைக்கிறான், அல்லாஹ்வே மன்னிக்கிறான், கல்யாண தண்டைக்கு எல்லாத்தையும் கொட்டி 10 வருஷத்துக்கு பிறகு அந்த குடும்பம் பிரியறதுக்கான கல்லையும் வச்சு விட்டாரு, அத்திவாரம் போடும் போது அந்த சரிஞ்சு உழுவுற கல்லையும் நேரத்தோடய வச்சாச்சு. ஏன் சொல்றீங்க, செஞ்சதுக்கு தௌபா செய்யுங்க, சில சில தப்புகள் செஞ்சது தௌபா செய்யுங்க. பெண்களுக்கு இன்னொரு பெண்ணை பார்த்தாலே பிடிக்காது, பார்க்க கூடாது, அப்படி நீங்க பார்த்திருந்தா சொல்லாதீங்க, ஏன் அப்படி இருக்கிறீங்க, ஆக ரொம்ப கவனமாக இருக்கணும், அந்த சரிஞ்சு விழுற கல்லையெல்லாம் ஆரம்பத்திலேயே வச்சிடாதீங்க, பிடிச்சிருங்க, அடுத்தது நம்மளும் புரிஞ்சிடணும், அவரும் நம்மளை நம்பி தைரியமா, அவரும் நம்மளை நம்பி தைரியமா அல்லாஹ்வுக்காக வேண்டி அழுது மன்னிப்பு கேட்டு தப்பு செஞ்சுட்டேன், ஒரு ஆளோட இப்படி பேசிட்டேன், அவருக்கு கடிதம் கொடுத்துட்டேன், ஸ்கூல்ல படிக்கிற காலம் எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையா பேச்சு, நான் அதை நினைச்சு கூட பாக்குறது இல்லைன்னு கெஞ்சி அழுது சொல்லிட்டான்னு சொன்னா வலிய வந்து சொன்னதை நாம் மறைக்கணுமா இல்லையா, மறைக்கணும், அதை திரும்ப பேச்சு எடுக்க கூடாது, அதை பாதுகாக்கணும், அந்த நேர்மையும் பின்னாடி தப்பி போகுது, தப்பி போறதுனால பாரிய பிரச்சனைகள் வருது பாருங்க, ரொம்ப முக்கியம். சில பெண்களை ரெண்டாம் தாரமாக கல்யாணம் கட்டியிருப்பாங்க, ரெண்டாம் தாரமாக கல்யாணம் கட்டியிருப்பாங்க, சில ஆண்களை பெண்கள் ரெண்டாவது கணவனாக, அவருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருந்து மறைந்து அல்லது இருக்கும் போதே இன்னொரு மனைவியாக நீங்க கல்யாணம் கட்டியிருப்பீங்க, எக்காரணம் கொண்டும் அனுமதி கிடையாது, உங்களோட அந்த மனைவி எப்படி உங்களை கவனிப்பா கேக்குறது, எக்காரணம் கொண்டும் அனுமதி கிடையாது, உன்னோட மௌத்தா பொண்ண புருஷன் எப்படி அப்படின்னு கேட்க கூடாது, அதை பத்தி கதையே தேவையில்லை நமக்கு. எப்பாச்சும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட உங்க முந்தின மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு கேட்டதாக இருக்குதா, அப்படி கேட்கறது மனசை புண்படுத்தும், அப்படி கேட்க கூடாது, ஏன் அது, ஆக அந்த பழைய விஷயங்களை எடுக்கிற விஷயங்களை முதல் விட்டுறணும், அப்ப நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும், எப்பவுமே ஒரு புரிந்துணர்வு ஒரு நம்பிக்கை, யாரும் சொல்லும் கேட்க மாட்டான், அவர் கூட தான் போவேன் உறுதியா ஒரு ஆளை நம்பினோமே, அவ கூட தான் வாழ்வேன் உறுதியா ஒருத்திய நம்பினோமே, ஏன் கல்யாணத்துக்கு பிறகும் ஒத்தைக்கு ஒத்தையாக எனக்கு நீ உனக்கு நான் அப்படி என்கிற நம்பிக்கை நமக்கு வரமாட்டேங்குது, ரொம்ப முக்கியம். இந்த மனைவி கணவன் என்ன சொல்றது, லைஃப் பார்ட்னர், என்ன சொல்றது, லைஃப் பார்ட்னர், தமிழ்ல வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணை, துணைவி துணைவர் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன அதுல நிறைய நிதர்சனமான உண்மைகள் இருக்குது. இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி ஒரு நெருக்கமான ஒரு உறவு, ஒழிப்பு மறைவில்லாத ஒரு உறவு இருக்குதுன்னு சொன்னா கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் தான் பாருங்க, அதுல இந்த பெண்கள்
பாப்பா மௌத்தானா கூட மூணு நாள் தான் துக்கம் அனுஷ்டிக்கிறது அனுமதி. புருஷன் மௌத்தானா நாலு மாசம் பத்து நாள் துக்கம் அனுஷ்டிக்கிறான். எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு உறவு! அந்த ஒரு நெருக்கமான உறவுக்குள்ள நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க தயார் இல்லை. அதனால நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஏன் விட்டு கொடுக்க மாட்டேன்? ஒரு தவறு செய்யறா சுட்டி காட்டலாம், விட்டு கொடுத்தா என்ன? ஒரு நாளைக்கு நாங்க எவ்வளவு சொறி சொல்றோம் நீங்க எனக்கு கவுண்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு நாளைக்கு நீங்க காலையில ஆபீஸ் போறதுல இருந்து திரும்ப வீட்டுக்கு தூங்க போறது வரைக்கும் எத்தனை பேருக்கிட்ட சொறி சொல்லியிருக்கோம், எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு சொல்லியிருக்கோம், எவ்வளவு பேர்கிட்ட பணிவா பேசிருக்கோம், எவ்வளவு பேர்கிட்ட பணிவா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படி அங்க அவங்கால அவனே நம்மளை மிதிச்சா கூட அவனும் சொறி சொல்ற அதே சேம் டைம் நாமளும் சாரி நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் சாரி எக்ஸ்கியூஸ் மீ பிளீஸ் இதெல்லாம் எவ்வளவு யூஸ் பண்றோம் வெளியில. நோ ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை சாரி சார் அவன் வந்து நோ ப்ராப்ளம். அப்ப இப்படி எல்லாம் நம்ம வெளியில எம்பாட்டு சொல்றோம், எவனவனுக்கிட்டையும் சொல்றோம். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு ஒரு ஜம்மியாக்கு போறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம், அங்க இருக்கிற ஒருத்தன் அவன்கிட்ட பேசும்போது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பிளீஸ் எனக்கு இந்த போனை கொஞ்சம் காட்ட முடியுமா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, எவ்வளவு பணிவா அவன்கிட்ட கேட்கும். அவன் சொல்றது ஒழுங்காட்டி சாரி திரும்ப சொல்லுங்க, அதுக்கு என்ன சொல்ல சாரி அப்படியாங்க. எவ்வளவு அழகா வெளியில அறிமுகமே இல்லாத அப்ப அந்த செகண்ட் அறிமுகமானவன்ட்டே எல்லாம் பேசுறோம். ஆண்களும் தான் பெண்களும் தான், ஆண்களை மட்டும் சொல்லல பெண்களும் தான். வெளியில எவ்வளவு பேர்கிட்ட சொறி சொல்லணும், மன்னிப்பு கேட்கிறோம், மறக்கிறோம், பிளீஸ் பண்றோம், நாம பணிஞ்சு நிக்கிறோம். இத கணவ மனைவி ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்தா பிரச்சனையே வராது. பிரச்சனை அவ கொண்டு வரா டீ செட்ல கொட்டு, செட்ல டீ கொட்டிட்டு இது சூப்பர் மார்க்கெட்ல கொட்டி இருந்தால் ஹோட்டல்ல கொட்டி இருந்தால் கவனிக்கல போல அவனுக்கிட்ட பொண்டாட்டி கொட்டினா மாடு கண்ணு என்ன பொட்டையா பொடலையா அடி கண்ணு அவள் கெஞ்சு சாரி 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 மச்சான் பிளீஸ் சாரி என்று அவள் கெஞ்சு சாரி இப்ப சாரி என்ன கண்ணத்துல சிலர் கண்ணத்துல கொடுத்துருவான். இத ஹோட்டல்ல கொடுத்து பாப்பமா எப்படி இருக்கும்? ஹோட்டல்ல ஒருத்தன் டீய கொட்டி விட்டா கண்ணங்கிளிய கொடுத்தா நான் கேக்குறேன். அப்பதான் அறிமுகமான ஒரு ஆளுகிட்ட வச்சிருக்கிற அந்த பணிவை கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவனு கிட்டையும் வச்சுட்டா எப்ப பிரச்சனை வரும் நமக்குள்ள? அப்பவும் சிரிச்சு அன்பு காட்டக்கூடிய ஒரு ஆளாகத்தானே காதலிக்கும் போது இருந்தோம். காதலிக்கும் போது சுடுதண்ணிய கொட்டினாலும் பரவாயில்ல, உன் கையால கொட்டினது கூலா இருக்குது. எப்படி கவிதை எல்லாம் எழுதுவாங்க தெரியுமா? உன் கையால விஷத்தை தந்தாலும் அது பாயாச மாதிரியே இருக்கும் அப்படியம்பா. இப்ப பாயாசத்தை கொடுத்தாலே என்னடி விஷ மாதிரி இருக்கும்னு சண்டை ஓடியா? அரமணி தீரமா நீ ஏன் போன் பண்ணலன்னு அழுதவன் இப்ப ஏன் போன் எடுத்த அப்படின்னு சண்டை ஓடியா? ஏன் நீ போன் எடுத்த? எவ்வளவு பிஸியா இருக்கேன் நான். என்ன நடந்துச்சு இடையில? அந்த மனசுக்குள்ள இருந்த அந்த அன்பு குறைஞ்சு போச்சு. நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டவ, எவ்வளவு வேதனைப்பட்டவ, அதே மாதிரி நமக்காக ஓடி உழைக்கிற அந்த கணவன் அப்படிங்கிற அந்த உணர்வை ரெண்டு பேருமே மதிச்சால் எவ்வளவு சிம்பிள் வாழ்க்கை, எவ்வளவு அழகா இருக்கும். இந்த மறக்கிறது, மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, அதுல உள்ள சுகம், அதுல உள்ள அழகு வாழ்ந்து பார்த்தா தெரியும். ரொம்ப இன்பமானது, ரொம்ப இதமானது. அந்த விட்டு கொடுக்கறது இருக்கிறேன் ரொம்ப இதமானது, ரொம்ப சுகமானது. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். அத ஆடை அப்படிங்கிறத எப்படி மெயின்டைன் பண்றோம்? அல்ல என்ன சொல்றான்? பெண்கள் உங்களுக்கு ஆடை, ஆண்கள் மனைவி என்ன கணவன் மனைவிமாருக்கு ஆடை அப்படின்னு நல்லா சொல்றான்ல. எப்படி உடுப்போம் மெயின்டைன் பண்றோம் நம்ம? நம்ம உடுப்பு அதுக்குத்தான் முதல் மரியாதை, அதுக்குத்தான முதல் மரியாதை. அதை மட்டும் நீட்டா வச்சிருப்போம், அதை திட்டுறது, அதை கிழிக்கிறது, அதை செய்வோமா? நம்ம ட்ரெஸ்
அம்மா உடுப்பு அது கசங்க கூடாது, அது நல்லா அரிக்கணும், அதுல அழுக்குப்படக்கூடாது. இப்படித்தானே நம்ம மெயின்டைன் பண்றோம். அப்படித்தான் கணவன் மனைவி தன்னுடைய சோடிகளை லைஃப் பார்ட்னரை ரொம்ப அழகாகவும் அன்பாகவும் வச்சிருக்க பார்க்கணும். அதுல மனசு நோகக்கூடாது. அப்ப நாங்க வெளியில சொல்ற சொறிய இங்க சொல்லுவோம், இந்த குடும்பத்திட்ட சொல்லுவோம், கணவன் மனைவிட்ட சொல்லுவோம், நமக்குள்ள சொல்வோம், மிகப்பெரிய ஒரு பாசமான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும். இந்த உடுப்புல ஒரு அழுக்கு பட்டுட்டு வைங்க, நம்ம பாவிக்கிற அந்த உடுப்புல ஒரு அழுக்கு பட்டுட்டு வைங்க, என்ன செய்வோம் நம்ம? என்ன செய்யறோம்? அழுக்கு பட்ட உடனைய அடுத்தவன் பார்த்தானான்னுதான் முதல் பாக்குறதே. யாராவது கண்டுட்டாங்களா? அல்லாஹ், யாருமே காணல. மாஷா அல்லாஹ், மெதுவா மறைக்கிறது, மெதுவா மறைக்கிறது. இப்ப மனசுக்குள்ள ஓடுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த அழுக்க கழுவலாமா? பக்கத்துல தண்ணி இருக்குமா? எப்ப அவசரமா இதை கழுவுறது? இதுதான். நீங்க ஒரு கல்யாண வீட்டு வெட்டி போயிட்டீங்க, அபாயில பருப்பு கறியை கொட்டிட்டீங்க, முதல்ல மறைப்பீங்க, அதுக்கப்புறம் தேடுவீங்க டப்பிடிக்குதா. இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் சும்மா இது போற தான் இன்ட்ரெஸ்ட் ஆன சப்ஜெக்டே இருக்குது அங்க. பெரிய சாப்பாடு, ரொம்ப சந்திக்காத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், 4 வருஷமா சந்திக்காத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது, இன்றைக்கு அவளை சந்திக்கலாம் பேசலாம்னு காத்துக்கு இருந்திருப்போம். பருப்பு கொட்டினத்தோடையே எஸ்கே பாட்டவு கால் பண்ணியாச்சு, வண்டியை வர சொல்லியாச்சு. ஏ, இதோட நிக்க இல்லாது, நம்ம ஆடையில அசிங்கம், உடனே இதை கழுவி ஆகணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உடுப்புல பட்ட அழுக்க மறைக்கிறோம், ரெண்டாவது அந்த உடுப்பை உடனே கழுவணுங்கிறதுக்கு திட்டம் திட்டுறோம். உடுப்பு தானே மனைவி, உடுப்பு தானே கணவன், அல்லாஹ் அப்படித்தானே உதாரணம் சொன்னா. அசிங்கம் என்கிறது அவங்க செய்யற ஒரு தவறு. கணவன் ஒரு தவறு செய்தால் முதல்ல அதை 4 பேருக்கு தெரியாம மறைக்கணுமா இல்லையா? உடுப்பம் அபாயாவ மறைச்சமா இல்லையா? சுருட்டி பிடிச்சமா? கொஞ்சம் மடிச்சு திரும்பி நின்றமா? தங்கச்சா சொல்லிய முன்னுக்கு வாடி, நீ நான் பின்னாடி வரப்போறேன் அப்படிங்கிறமா இல்லையா? எவ்வளவு பிளான் பண்ணி அந்த இடத்த விட்டு வண்டி வரைக்கும் போறோம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கமே. அப்ப கணவன் செஞ்ச ஒரு தவற உமாக்கு தெரியக்கூடாது, தங்கச்சி தெரியக்கூடாது, 4 பேரு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு முதல்ல மறைக்கணுமா இல்லையா? நம்ம கணவனாச்சே, அவர் செஞ்ச தப்பே, முதல்ல மறைக்கணும். மறைக்கி மறைச்சி 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 வச்சிருந்தா அவரை பாட்டுக்கு இறக்கு வருவிட்டே. நீங்க அப்படியே மறைச்சி மறைச்சிட்டு இருந்தா அப்பா இப்படி ஒரு மனைவி, தங்கமான மனைவி என்றட்டு என்ன செய்வார்? வீட்டையே உண்ட கொண்டாந்து கட்டி போடுவார் ஒரு பசுமாட்ட. மறைக்கிறது மட்டும் இல்ல, மறைக்கிச்சுக்கிட்டு போய் உடனே கழுவுறது வேலை. உடுப்புல ஒரு அசிங்கப்பட்டா முதல்ல மறைக்கிற, ரெண்டாவது கொண்டு போய் கழுவுற வேலை. கழுவுறது உடுப்பு நாமளும் தான், பாத்ரூம் கதவு பூட்டிட்டு யாருக்கும் தெரியாது, நானும் உடுப்பும், அவ்வளவுதானே. வீட்டை போட்டும் இவர்கிட்ட இத பத்தி பேசி இந்த அழுக்க கலட்டணும், முதல் இத 4 பேருக்கு மறைக்கணும், எதிரிக்கணும். இது இப்படி இல்லையே, பொண்டாட்டி ஒரு தப்பு செஞ்சா புருஷனும் ஊரெல்லாம் பலப்படுத்த, உடனே ஹோல் பட்டாச்சு, எடுப்போம் எடு. ஹலோ மச்சான், உங்களோட தங்கச்ச நீங்க உடனே பாரம் எடுக்க, எண்டைக்கு முடிஞ்சு கதை முடிஞ்சு அவ முடிஞ்சு என்றுவான். எதுக்கு அவனு? உனக்கு கல்யாணம் பண்ணி தந்தா அந்த பிரச்சனையை நீயே மெயின்டைன் பண்ண. நம்ம வாகனம் வேண்டி ஒரு சின்ன ஒரு பெச்சு வைத்து கம்பெனியை கால் பண்ணி, ஹலோ பெச்சு வைத்து பெச்சு வைத்து, எதுக்குடா அது? வாகனம்டா பெஞ்சு போகும், வாகனம்டா ஒரு தடவை காத்து போகும், வாகனம்டா ஒரு தடவை மக்கார் போனா, அதை முதல் நீ செஞ்சு பாரு. இன்ஜின் புளக்கண்டா திருப்பி கொடுக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டோம் ஆள் சீயாண்டா திருப்பி கொடுப்போம். பெரிய இன்ஜின் போலாண்டா ஈமான் இல்ல, ஈமான் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வோம்? திருப்பி கொடுப்போம். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குடும்பத்தை போட்டு எடுத்துக்கிட்டு அப்படி முதல்ல நாங்க மறைக்கணும், 4 பேருக்கு தெரியக்கூடாது. ஏன் இது இஸ்லாம் ஏன் இது அழகா சொல்லு தெரியுமா? ஒரு குற்றம் செய்றவன் சமூகத்துக்கு பயந்து சமூகத்துக்கு வெக்கப்பட்டு அதை மறைத்து மறைந்து செய்யும் போது அவன் திருந்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் பலது. அவன் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் வைக்குது. யாருக்குமே தெரியாம ரகசியமா சிகரெட் குடிக்கிறானே, யாருக்கும் காணக்கூடாது, மறைக்கிறான பாருங்க, அவன் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் கூட இருக்குது. அவன்கிட்ட போய் ஒரு ஆள் வாப்பா தெரிஞ்ச செத்துருவாரு அப்படின்னு ஐயோ விட்டுருவான். பப்ளிக்கா குடிக்கிறான், அதான் ஊருக்கே தெரியுமே. இன்னொருத்தன் சிகரெட் குடிக்கும் போது ஒரு மாஸ்டர் வந்து மறைச்சிட்டான்,
மறைச்சு மரியாதை கொடுத்து அவன் போய் என்ன சிகரெட் குடிக்கியா கண்டுட்டீங்களா கண்டா இனி என்ன பிரச்சனை நான் பார்த்தேன் காணொலி ஆகி ஒன்று மறைச்சேன் சார் கண்டுட்டீங்களா அப்ப சரி ஓகே முடிஞ்சு எப்ப அவன் சமூகத்து வைக்கப்படலையோ கண்டவங்கள்ட்ட ஒரு பட்டறையாண்டுதான் கேட்பான் நீ வரையா எவன் மறைச்சி செய்யறானோ அவன் திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் நம்ம அம்பா போட்டு அம்பலப்படுத்தி விட்டா நீ எங்க வாப்பாவுக்கு கோல் பண்ணி சென்னாயே எங்க ராதாவுக்கு கோல் பண்ணி சென்னாயே ஊரெல்லாம் போட்டு கத்தினையே சத்தம் போட்டு பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் கேட்க வச்சையே அப்ப நீ என்ன பிழையான ஒரு ஆளாக நீ எல்லாருக்கிட்ட காட்டிட்ட என்ன இனி நான் பிழையான ஆள் பான் முடிவு எடுத்துடும் பம்புக்கு திருந்தாம இருப்பான் அதே மாதிரி தான் பெண்ணும் பம்புக்கு திருந்தாம இருப்பான் அப்ப அந்த சொல்ற விதம் இருக்குது பாருங்க எப்பவுமே அந்த பாசிட்டிவா பேசுறது பாசிட்டிவா பேசி பார்க்கணும் அப்ப அந்த சொல்ற விதம் யாருக்கும் தெரியாம முதல்ல மறைச்சி பாத்ரூம்ல கொண்டு கதவை சாத்தி வச்சுட்டு கழுவுறோம் இல்ல வீட்டை முதல் போய்கட்டும் வீட்டுக்கு அவர் விரட்டும் அவர்கிட்டதான் பேசணுமே தவிர அவர் பாப்பாவும் மா ஃப்ரெண்டு இதெல்லாம் தேவையே இல்லை முதல் எக்ஷன் அப்படித்தானே உடுப்பத்தான் நல்லா உதாரணம் கட்டினான் அப்ப முதல் அப்படி ஒரு பிரச்சனையை தீர்த்துக்க பாருங்க சரி அதையும் கொண்டு எப்படி கழுவுற நம்ம ஆடை கிழியாம எப்படி கழுவுறோம் இது போகணும் என்று கசை கூட்ட கடைசியில பீத்தல் பிஞ்சி சாயம் போய் அந்த இடம் செப்பரேட்டா தெரிஞ்சிடும் முதல்ல அதை கழுவுறதுக்கு சோப்பு போறோம் மெதுவா ஆடை நோகாம மெதுவா சோப்பு போட்டு என்னுடைய ஆடை எனக்கு தப்பி வரணும் அதான ஃபீலிங் அப்ப சோப்பு போட்டு கழுவுறோம் பிரச்சனையை எடுத்து வைக்கும் போது மூதாகரமாகும் அந்த பிரச்சனையை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சோப்பு போட்டு நான் சுக்காக பேசி அதை தீர்த்துக்கிட்டால் தான் அவங்க ஒற்றுமையாக இருக்கலாம் அது கணவனோ மனைவியோ கணவன் மனைவி கிட்டையும் சரி மனைவி கணவனு கிட்டையும் சரி அந்த பிரச்சனையை செல்லும் போது சோப்பு போட்டு சொல்லணும் சோப்பு போட்டு சொல்லணும் எல்லாருக்குமே நெகட்டிவா பேசினா பிடிக்காது அது இயற்கையாக உளவியல் ரீதியாக எல்லாருக்கும் ஏற்பட்டோம் நெகட்டிவா பேசினா பிடிக்காது அது பிடிக்கிறது இல்லை அது மனசுக்கு கப்சமா செப்பன் இருக்கும் பாருங்க சில ஆபீஸ்ல எழுதிருக்கும் உத்தரவின்றி உள்நுழைய வேண்டாம் ரொம்ப பெருமை பிடிச்சவன் போல கிடக்குது அப்படின்னு எப்படி ஒழிக்க பாருங்க அனுமதி பெற்று உள்ளே வருகேன்னு எழுப்பா ரெண்டுமா தான் அவன் ரொம்ப அழகானவனா தெரியும் மனுஷன் மனுஷ பழம் எப்படி ஒழிக்க அனுமதி பெற்று வரி சொல்றானே நம்மளை கூப்பிடுறானே ஆனா அனுமதி பெற்று அந்த அனுமதி பெற்று உள்ளே வருக அப்படிங்கறது மனசு அப்படியே ஈர்க்கும் பாருங்க அப்ப அங்க இருக்கிறவங்கிட்ட சார சந்திச்சிடலாமா கொஞ்சம் இங்க கேட்டுட்டு அனுமதியின்றி உள்ளே நுழைய வேண்டாம் ரொம்ப ஆத்திரப்படுறோம் ஒரு கணவன் மனைவி கிட்ட அந்த பிரச்சனையை சொல்லும் போது நீங்க எல்லாம் இப்படி செஞ்சுட்டீங்க மனுஷனாடா நீ அப்படி என்ன கேட்டா இப்ப என்னன்னு கேப்பான் இப்ப நீ கட்டி நேரம மாட்டையான்னு கேப்பான் சொல்றதுக்கு சோப்பு போடணும் சோப்பு போறது என்ன அந்த ஆளை கொஞ்சம் நல்லா ஒசத்தி ஐஸ் வச்சு மற்றதுலாம் ஐஸ் வைக்க தெரியுது இல்ல நமக்கு தெரியாத ஐசிங்கா எம்பட்டு ஐசிங்க வச்சுட்டேன் நாம சொல்றோம் நம்ம சொல்லணும் இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் எனக்கு தான் உங்களை நம்பிக்கை இருக்குது எனக்கு உங்களை நம்பிக்கை இருக்குது நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா வெளியில இப்படி பேசிக்கிறாங்க இந்த கதைகள் வராம பாத்துக்கங்க உங்களுக்கு என்ன உண்டண்டா எனக்கும் தான் நம்மளோட பிள்ளைகளும் தான் அப்ப அந்த அவருக்கு அந்த விளக்கத்தை புரியப்படுத்தணும் உங்களோட பாப்பா உமா உங்களோட நானா உண்டு மௌலவி உங்களோட தம்பி உண்டு டீச்சர் உங்க தங்கச்சி மாதிரி அந்தஸ்து என்ன உங்களோட குடும்ப கௌரவம் என்ன இப்படி ஒரு கதை லேசா கசிஞ்சுது நான் நம்பல உங்களை எனக்கு ஒண்ணுல நம்பிக்கை இருக்கிறா தங்கம் அப்படியாவில் அவர் யோசிப்பாகா நம்ம இன்னும் அநியாயத்தை பண்ணிப்பட்டு வந்தோம் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்காளே தங்கம் உனக்கு போய் துரோகம் செய்யலாமாடி அப்படின்னு திருந்த ஸ்டார்ட் பண்ணுவார் அதான் சோப்பு போறதுங்கிறாது இப்ப உடுப்பு கசங்காம ஊத்த மட்டும் கலர ரெடி அதே மாதிரி தான் பெண்ணுக்கிட்டையும் பெண்ணுக்கிட்டையும் பேசும்போது
ரொம்ப நாசுக்கா. அப்படி பேசுறதுக்கு நாங்க முதல்ல என்ன செய்யணும்? பழகணும். ஆனா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்குது இல்லவா? அத போல ஒரு சித்திரவதம் ஒன்றுமே இல்லை. அந்த அழுக்குப்பட்ட உடுப்பை அப்படியே பிடிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இருக்கே கழுவாம, எப்படா இதை கழுவுறேன்? கழுவணுமே. அப்ப அப்படியே வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது, இது பெரிய ஒரு சித்திரவதம். பெரும்பாலும் பெண்கள்கிட்ட அந்த பழக்கம் ஒன்று இருக்குது. பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் பண்ணிருக்கு என்னன்னு சொன்னா, அவங்க நினைக்கிறத இவர் செய்யணும், இதென்ன மர்மக்கலை படிக்கணும் போல இருக்குது. பெண்கள் எதிர்பார்ப்பு என்னன்னா, அவங்க நினைக்கிறத அவங்க செய்யணும். இப்படி ஒரு கலையை வச்சுக்கிட்டு அவங்க ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 4 மணிக்கு அவர் நேரத்தோட வரணும், நாம இன்றைக்கு பீச்சுக்கு போகணும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் அந்த 7 மணிக்கு வருவார். சொன்னா வருவான், கால் பண்ணி சொல்ல வேண்டிய. என்ன பிரச்சனை? உங்கள புரிச்சன் தானே, பக்கத்துக்காரர்கள் புரிச்சனா இல்லையே? நம்மள மாப்பிள்ள உரிமையோட ஆளா? எங்க இருக்கீங்க? நம்ம கடையில் இருக்கீங்க. எத்தனை மணி க்ளோஸ்? 3 மணி க்ளோஸ். அப்ப 4 மணி பீச்சு போகலாமே. ஃப்ரேங்க்லியா பேசுங்களே, 4 மணி பீச்சு போமா? பிள்ளையெல்லாம் ஆசைப்படுது, உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். ஏதாவது வேலை இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு வாங்க ப்ளீஸ். சொன்னா முடிஞ்சி வருவான். கூட்டாளி வந்துருவான், எதிர்பார்க்கறது நடக்கல. அப்ப வந்த உடனே முகம் சரியில்லை, ஆம்பளைகள் சொல்லுவாங்க, போனோம் ஒரு ஒரு அடி நீண்டுட்டு முகம் அம்பானுகள், ஒரு அடி நீள்றா அப்படியே நீண்டு நிக்கிறல்ல, முகத்துல சிரிப்பு இல்லை. வந்தா புன்னகை செஞ்சு வரவேத்து, சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, உங்களுக்கு முதல் சாப்பாட்டை வைக்கிட்ட, அதாவது ட்ரிங்க்ஸ் ஊத்தவா, ஏன் ஒரு மாதிரி அடிக்கிறீங்கன்னு அன்பா வந்து ஆதரிச்சு அப்படியே அனுசரிச்சு வளமையாக அன்பு காட்டின ஒரு கொண்டாட்டி, பீச்சும் இல்ல கதையும் இல்ல, ஓ எங்களா அம்மா, அம்மா குஷி நீக்கு இருக்காளா, சத்தத்தே காணல். அப்ப அந்த முகம் கொஞ்சம் நீண்டுட்டு லேசாக சனல் பிடிச்சு பார்ப்பார். ஸ்டேஷன் குழஞ்சி போய் கிடக்குது, அந்த கொஞ்சம் பிடிச்சு பார்க்கறதுக்கு என்ன செய்யறண்டா, சாப்பிட்டேலான்னு கேட்பார். கொஞ்சம் எல்லாரும் கொட்டிட்டம்மாம்பா. இப்ப மீட்டர் தோடு வாரி என்ன பிரச்சனைக்கு இந்த இந்த இளவு? அது ஆகப்பெரிய ஒரு ஒரு சித்திரவதம். ஒரு ஆம்பளைக்கு பெரிய ஒரு பில்டிங் கட்டுற இன்ஜினியர் ஆயிருப்பான் அவன், அவன் பிளான்ல எங்க புள வந்ததால இந்த பில்டிங் இப்படி வெடிச்சிருக்கின்றத கண்டுபிடிப்பான். அது சிம்பிள். இந்த பொம்பளோட மூஞ்சி மாறி சாப்பிட்டேலான்னு கேட்டதுக்கு கொட்டி ஆச்சுன்றதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் இன்ஜினியரிங் படிக்கல, அவ்வளவுதான். பெரிய பிரச்சனைங்க அவனுக்கு. அன்றைக்கு என்னடா பண்ற அப்படி என்று சொல்லிட்டு அப்படியே இருப்பான். அப்ப கொஞ்சம் கிட்ட அணைச்சு பார்ப்போம் அப்படிங்கறதுக்கு ஒரு டீ உண்டு, ஒரு தண்ணி கொஞ்சம் தாங்களே அப்படி என்று கேட்டா தண்ணி வரும். ஆஹா பரவாயில்ல. ஆனா தண்ணியை கொண்டாந்து வைக்கும் போதே ஏண்டா கேட்டோம் வேண்டி, தண்ணியை கொண்டாந்து வச்சு போட்டு ஒரு வெட்டு ஒரு பெய்த்து ஆள் பெய்த்து நிக்கையும் இல்ல. ஆண்டவனே, சில பெண்களுக்கிட்ட ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு சரியாயிடும். சில ஆம்பளைகள் வேதனை பெற மாச கணக்குல இருந்தா இந்த பிரச்சனை எங்க கொண்டு போய் இதை கண்டுபிடிக்கிறேன், எங்க எக்ஸ்ரே எடுக்கிற, இதுக்கு இவளை கொண்டு கொடுத்து எக்ஸ்ரே எடுத்து சொல்லவும் மாட்டேங்கிறான். சொல்லி தொலைண்டி, உனக்கு என்ன பிரச்சனை? கெஞ்சுவான். எல்லா பிள்ளையெல்லாம் தங்கி படுத்துடும். அவள்கிட்டம்மா நானும் பந்தத்துல இருந்து பார்த்தேன் ஐக்க, நீ சுடு சுடு மூஞ்சா தான் இருக்கேன். அப்ப சுடு மூஞ்சானதுக்கு உங்களுக்கு போக வேண்டியதானே, அதுக்கு ஒரு கதை ஏண்டிம்மா கதைக்கிறதையாச்சும் முழிச்சா கேளுடி, ஏண்டி இப்படி இருக்க, உனக்கு நான் என்னடியே துரோகம் பண்ண, நான் என்ன செஞ்சேன்? அவனும் அப்படியே ஸ்டார்ட் வந்து பாப்பான். காலையில நல்லா தானே பா என்று போன நாம வந்த அவன் ஒன்றும் இல்லையே, தேடி தேடி பாப்பான், அப்படியே சல்லட போட்டு வலிச்சு பாப்பான், ஒன்றுமே மாட்டாது. என்னடி என்று கேட்டா ஒன்றும் இல்ல, நீங்க உங்க வாட்டுக்கிறீங்க என்ன, எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்க ஏண்டி ஒரு பிரச்சனை, நாங்க நல்லா தண்ணிக்கணும், என்ன சிரிக்கணுமா, ஐயம்பாள் என்ன கொடுமை தெரியுமா? இது தயவு செய்து ஆம்பளையும் அப்படி இருக்காதீங்க, சில ஆண்களும் அப்படி இருப்பாங்க, பிளீஸ் தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. மனுஷன் மனுஷன் தான், கடவுளாக முடியாது. மனசுல உள்ளத்தை வெளியில பேசுங்க.
என்ன அப்படிங்க வழியில பேசுங்க. ஏன் நீங்க, நான் உங்களோட கோபம், ஏன் நீங்க இப்படி லேட்டா வந்து சொல்லிருக்கலாமே, சொரியம்மா சொரியன்னா முடிஞ்சே சொரிடி பிளீஸ், நான் தெரியாம போச்சு, நாளைக்கு நான் லேட்டா வர மாட்டேன், நேரத்தோட வரேன், பிஜி போவோம், இன்னும் நாளை பேத்துருவோம், பிளீஸ் முடிஞ்சு. இதுக்கேன் ஒரு மாசம் என்கிறேன் நான். இது சில பொறப்புல இருந்து வருது, சில பரம்பரையில இருந்து வருது. இந்த நூலை போல செய்யல, தாய போல பிள்ளைமாங்கல்ல, உமா மாறி இப்படி மூஞ்ச விழுத்து வாப்பாவை சித்திரவதை செஞ்சிட்ட புள்ள பாத்துக்கிட்டேன்டா, அவளுக்கு வார புரிஞ்சு அம்பிட்டுந்தான், அவ்வளவுதான். அதுதான் இந்த கல்யாணம் பண்ணும் போது எல்லாத்தையும் பாக்கணும், வம்சத்தையெல்லாம் பாக்குறோம், உமா எப்படி இருக்கு, வாப்பா எப்படி இருக்கு, நானா எப்படி பாக்கு, அதெல்லாம் பெரியவங்க பாப்பாங்க. ஆள் நல்லந்தான், குடும்பம் சரியில்லை, குடும்பம் சரியில்லைண்டா எனக்கு என்ன, அவளை தானே பண்றேன்னு மாப்பிள்ள சொல்லுவார். சாயம் போயிருக்கும் அந்த குடும்பத்துல, சாயம் என்ன செய்யும் போய், இது 99% அது அந்த குடும்பத்துல அந்த சாயம் போறது. இது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் பாருங்க. இதால எவ்வளவு கல்யாணம் பிரிஞ்சிருக்குது, எவ்வளவு பேர் என்கிட்ட வந்திருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனைங்க, ஒண்ணுமே இல்லாத ஒரு பிளேண்டி பிரச்சனை, அதுக்கு காலிக்கோடு வரைக்கும் போயிருக்குது. பிளீஸ் தயவு செஞ்சு உங்க மனசுல உள்ளத்தை சொல்லுங்க. சில இன்னொரு பெண்ணை சந்திச்சா தான் குடும்பமே குலையுது. கட்டாயம் நீங்க ஒரு விஷயம் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். கட்டாயம் நான் எங்க ஊர்ல இருந்த பள்ளியில பயான் அந்த ப்ரொஜெக்டர் போட்டு அது கிளாஸாவே நான் செய்தது, பர்சனாலிட்டி டிசார்டர்னா அது ஒரு தலைப்பாவே போட சொன்ன, டைம் கிடைக்கல போல இருக்குது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, அது கட்டாயம் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வாழ்க்கை ரொம்ப ஈஸி ஆகும். பர்சனாலிட்டி என்றால் ஆளுமை, ஒவ்வொருத்தருடைய ஆளுமையும் ரேக மாதிரி வித்தியாசம். என்னுடைய ஆளுமை மகனுக்கு இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஆளுமை இருக்குது. அந்த ஆளுமையை புரியாதனால நிறைய குடும்பம் பிரச்சனையில் இருக்குது. ஒரு மனிதனுடைய ஆளுமையை தீர்மானிக்கிறது ஜீனும் என்வாயன்மெண்ட், பரம்பரை அலகுகள். ஒரு கரு உண்டாகிறதுக்கு குரோமோசோம் தேவை இல்லையா, ஒரு கரு, ஒரு குழந்தை ஒரு கருவா உருவாகிறதுக்கு 23 குரோமோசோம் உமா கிட்டையும், 23 குரோமோசோம் பாப்பா கிட்டையும் இருந்து வரும். அது ரெண்டும் சேர்ந்துதான் முளையமாகும். அந்த முளையம் தான் திசுவாயி, திசுவாயி உடலாகி குழந்தையாகுது. அந்த முளையத்தில் அந்த குரோமோசோம்களில் சில தன்மைகள் வரும், சமூகத்தால் சில தன்மைகள் வரும், நாம வாழக்கூடிய சூழல், உமா பாப்பா பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்களால சிலது வரும். இது வந்து ஒருத்தருடைய ஆளுமை மாறி இருக்கும். எனக்கு இருக்கிற ஆளுமை பொண்டாட்டிக்கு இருக்கணும் என்று எதிர்பார்த்த மனுஷன் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்காது. ஒரு மனைவி எனக்கு இருக்கிற ஆளுமை என் கணவனுக்கு இருக்கணும் என்று எதிர்பார்த்த அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்காது. என்ன நினைக்கணும்டா, இது அவருடைய தன்மை, அவர் அப்படித்தான், நாம இப்படித்தான் நினைச்சு பார்த்தா சிம்பிளா வாழ்ந்துகிட்டே போகலாம். அப்படித்தான் என்ன மாதிரி அவர் இருக்கணும் நினைச்சா, அன்புங்கிறத இட போறதுக்கு ஆளுமையை எடுத்துடக்கூடாது. என்னட்ட ஒரு 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 காலியார் கேஸ் ஒண்ணு அனுப்பியிருந்தார், குடும்பத்தை பிரிக்க போறோம் கடைசியா போய் சந்திச்சுட்டு வாங்க நினைட்டு அனுப்பியிருந்தார். அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ரொம்ப தூரத்துல இருந்து. அப்ப அந்த காலியாருக்கு என்ன தெரியும், அதனால என் நம்பரை கொடுத்து தயவு செஞ்சு வர போய் சந்திச்சுட்டு வாங்க, அவராலே மேலண்டா பிரிச்சு விடுவான். கால் பண்ணாங்க, கால் பண்ணும்போது அவன் உடனே ஒரு லெட்டர் தர மாட்டீங்களா அவன் பேசினான். அவன் கால் பண்ணிச்சுன்னா இப்படி காலையில் ஒரு கடிதம் கேட்கார், ஒரு கடிதம் தாங்க, அவர் கடிதம் நான் கொடுக்க தேவையில்லை, கடிதம் இல்லாமலே அவர் கேச முடிக்கலாம், அவர் அந்த கடிதம் எடுக்கிற ஷாட்ல போக சொல்லிக்காரங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. கடிதம் சும்மா தெரியல, அது அவதையும் கூட்டிக்கு வரணும் நீங்க அப்படின்னு வேற இடத்துல இருக்க அவன்மாட்ட போய்த்தாவே பிரச்சனை, நான் கடிதம் தாங்களே நான் மாறேன் அப்படின்னா, அப்படி இல்லம்மா அவையும் கூட்டிட்டு வாங்க கடுதம் தாரன், அவ வர மாட்டாவே, நம்பரை தாங்க, நான் நம்புறேம்மா, நீ கட்டாயம்பா அப்படி உடனே நீங்க கொடுங்க கடுதத்தை, அவரோட நீ நான் வாழ மாட்டேன், நீ எனக்கு அவர் தேவையில்லை, நீயும் வந்தா தான் இந்த கல்யாணத்தை கெரியா பிரிக்கல, இல்லாட்டி ஒரு வருஷம் முழுக்கும் வேண்டாம் அப்படி என்ன வாரான்னு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. வேற வேற ரூட்டில் வந்து ஒரு குளத்துல இறங்கி நிக்க அங்கிட்ட அங்க சியார தள்ளி தள்ளி அங்க ஒரு ஆள் இஞ்ச ஒரு ஆள் சின்ன பிரச்சனை தான் நடந்திருக்குது. சின்ன பிரச்சனை, இப்ப பல வருஷமா கோர்ட்ல கேஸ் போயிருக்கிறதுனால பல வருஷமா ஆக்கள்கிட்ட பேசல, அன்றைக்கு தான் நேருக்கு நேரம் வந்து பக்கத்துல இருக்காங்க சுதந்திரமா,
உள்ளு செஞ்சுட்டு வரேன் பைத்தியம் கொஞ்சம் கதை கேட்டு மாட்டு போய் உள்ளு செஞ்சு பாத்ரூம் போய் அப்படி இப்படி பல்லு குத்தி உள்ளு செஞ்சு அப்படி இப்படி ரொம்ப லேட் ஆகிட்டு வந்தா அப்பவும் கதை வச்சு இல்லை சரி அரிக்காம இதை சேர்த்து வைக்கணும் தான் இருக்குது. ரைட், உங்களுக்கு லெட்டர் தரணும் என்ன? ஓ லெட்டர் தாங்க. அப்ப கொஞ்சம் சேர்த்து பாப்போம்மா, கொஞ்சம் பேச எல்லாம் முடிஞ்சு சார். இவரோட நீ வாழ நினைக்க ரெடி இல்ல, நீங்க கடிதத்தை கொடுங்க, அவர் கேட்கிற கடிதத்தை கொடுங்க, நான் சைன் வைக்கிற இடத்த சைன் வைக்கேன்னு காட்டுங்க. தம்பி நீங்க ஓ ஸ்ட்ரைக், ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நீங்க எத்தனை வருஷம் கல்யாணம் முடிச்சு வாழ்ந்திருக்கீள்? நாங்க 12 வருஷம் வாழ்ந்திருக்கோம், 7 வயசுல பிள்ளை கொண்டிருக்கிறாய். இவ்வளவு உள்ள நீங்க கண்ட நல்ல விஷயங்கள் ஒரு 10 சொல்லுங்க பாப்பா. அவள் உள்ள 4-10 சொல்ல, ஒரு 10 விஷயம் நல்ல விஷயம் சொல்லணும் நீங்க. ரெண்டா, இனி அவர் வெளியிறங்கும் போது எனக்கு என்ன உடுப்பு நான் போடணும் அப்படிங்கறத அவ தான் சாய்ஸ் பண்ணி தருவா. ஒரு நாளும் என்ன உடுப்பு கழுவ விட மாட்டா, கழுவி ஐம் பண்ணி ரெடியா வைப்பா. பாக்க நிமிந்து ஒரு பாரு பாக்க, பரவாயில்லையே பண்டி மறக்காம இருக்கானே என்ற ஒரு பாரு. இப்ப கொஞ்சம் என்ற ட்ரிக்ஸ் வேலை செய்யுது. அங்கிருந்து ஒரு பானம் பாஞ்சிட்டு, ஏ குட் பரவாயில்லையே, எல்லா பொண்ணுங்களும் இப்படி இல்லப்பா. இப்ப நான் அதை கொஞ்சம் ஊதி பெரிசாக்க போறேன். இந்த எப்படி எல்லாம் இருக்காளுகள் தெரியுமா? அவ்வளவு உடுப்பையும் சேர்த்து கழுவ கொடுக்காள், பரவாயில்ல நல்ல. இன்னொன்று தேறாள், எப்படியோ 10 சொல்லிதான் அவனு கடிதம் கொடுக்கறண்டா. அப்படி ஒரு 5-6 போகல ஒரு வெக்கமும் சிரிப்பும், பரவாயில்லடாப்பா கொஞ்சம் இறக்கமா தான் இருக்கான். அப்படியே 10 சொல்லிட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 நல்ல காரியம் சொல்லிட்டார். வெரி குட், ரைட். நீங்க ஒரு 10 சொல்லுங்க, அவர நல்ல விஷயங்கள் என்றா. கதிரைகள் கொஞ்சம் நெருங்குது இப்ப. என்னை அவர் செல்லக்கூடாது, அவர் நான் அப்படித்தானுங்கார். அவர் நல்லதானே, இப்படி ஒரு பொண்டாட்டி புரிச்சனா மாஷாவா. இப்படி கொஞ்சம் வாங்க, நீ காது கேட்கறல்ல, இப்படி கொஞ்சம் வாங்க, இப்படி நீங்க தம்பி இப்படி வாங்க. கொஞ்சம் நெருக்கியாச்சு கதிரைய, இப்ப ஆளுக்கு 10 நல்ல காரியம் சொல்லி கொஞ்சம் ஐஸ் ஆயிட்டு கூல். இப்ப கதையை கேட்கறதுக்கு ரெடி. இப்ப இந்த பர்சனாலிட்டிய தோண்டி விடணும், பர்சனாலிட்டியை கிளப்பணுமே. பர்சனாலிட்டி இவர பர்சனாலிட்டி வேறவங்க கூட பர்சனாலிட்டி வேற என்றதை சொன்னா குடும்பம் சேர்ந்துடும். இந்த நிகழ்ச்சி நெட்ல போன சில நேரம் அவங்க பார்த்துட்டு சிரிப்பாங்களா, இப்ப நல்லா இருக்காங்க ஒத்துமையா? பிரிய வந்தவங்க கடுதத்தை கிழிச்சு போட்டு போனாங்க. பர்சனாலிட்டி உங்களோட பேக்ரவுண்ட சொல்லுங்க. பர்சனாலிட்டியில ஜீன்ல என்ன வந்ததுங்கிறத விட சூழலால என்ன வந்ததுங்கிறத கண்டுபிடிக்கலாம். சூழல் எப்படிப்பட்ட உமா வாப்பா, எப்படிப்பட்ட நானா தம்பி, எப்படிப்பட்ட குடும்பம், பொருளாதாரம் எப்படி, ஊர் என்ன, பசுமையா ஹொட்டா, கூலான ஊரா சூடான ஊரா, வளர்ந்தது எப்படி, பாசங்கள் எப்படி கிடைச்சது, அதை அப்படியே எடுத்து பார்த்தா அவ அப்படியே சொல்லிட்டு போறா. ஒரே ஒரு பிள்ளை, பாப்பா உமா ரொம்ப வசதியானவங்க, ஸ்ரீலங்காவிலேயே பெரிய பிசினஸ், ஒரே ஒரு பிள்ளை, அதுவும் எடுத்து வளர்த்த பிள்ளை. அவங்களுக்கு பிள்ளை இல்ல, எடுத்து வளர்த்த பிள்ளை. ஏ லெவல் படிக்கும் போதே பாப்பா சோறு ஊட்டி விட்ட பிள்ளை. ஏ லெவல் படிக்கும் போது பாப்பா சோறு ஊட்டி விடுவார். அந்த பிள்ளைக்கு தேவை ஒன்று இருக்குது என்று சொல்றதுக்கு விடாத ஃபேமிலி. எனக்கு ஒரு ஸ்லைட் தேவை, எனக்கு ஹபாய் ஷூ தேவை, எனக்கு ஒரு சோட்டி தேவை என்று சொல்றதுக்கு வைக்கல அந்த உமா பாப்பா. என்ன முடிஞ்சுக்கு போகுது அது இருக்கும். அவ சொல்ற, நான் தலைக்கு வைக்கிற என்ன அரவாசிக்கு குறையுதாமண்டா, புது போத்தல் வந்துடும் பாப்பா. அப்படி செய்வார், அப்படி என்ன பாசமா வளர்த்தார் என்று அவட சரித்திரத்தை அவ சொல்லி அழுது. அப்படி இருந்த குடும்பம் இவர்கிட்ட வந்து நான் என்ன பாடுபடுறேன் தெரியுமா? என்ன பாடுபடுறேன்? இவரும் பெரிய பிசினஸ் மேன், எனக்கு தலைக்கு வைக்கிற எண்ணம் முடிஞ்சு வேண்டி தாங்க சொல்லி வேண்டி தரமாட்டார், திரும்ப சொல்லி வேண்டி தரமாட்டார், கோல் பண்ணி ஞாபகப்படுத்தின மறப்பார். ஒரு கிழமை ஆகும் அசரத், நான் சொல்ற போய் என்ன, நீங்க கேளுங்க அவர்கிட்ட அப்படின்றா. அவர்கிட்ட கேட்டா, ஓம் ரைட், பிரச்சனை தான். இவன் நினைக்க அன்பில்லன்ட்டு, எதை வச்சு கேட்டும் கிடைக்கலங்கிறத வச்சு அன்பில்ல. அவட கதையெல்லாம் சொல்லி அவட பர்சனாலிட்டி வழங்கியாச்சு.
இப்படி வளர்ந்த ஒரு பிள்ளை, இப்படி வளர்ந்த பிள்ளை கிட்ட மாப்பிள்ளையும் அப்படி இல்லாட்டி அந்த குடும்பத்தில் சண்டவர், அந்த குடும்பத்தில் சண்டவரும். அதான் பழையாக்க சொல்லுவாங்க, டேய் பணக்கார பிள்ளைய கல்யாணம் பண்றாய், அவள் வாழ்ந்த வாழ்க்கை உன்னால கொடுக்க முடியாதுடான்னு சொல்றது. சொன்னோன்ன அவ ஏத்துக்கிட்டா வாப்பா, கூழோ கொஞ்சம் குடிப்பண்ணு. அது எத்தனை நாளைக்கு அவ என்ன நினைப்பா தெரியுமா, மூட்ட காட்டின அன்பு என்ன, நமக்கு வேண்டி வச்ச சோப்பு என்ன, பாத்ரூமுக்குள்ள ஒரு பார்மசிய கட்டி தந்தாங்களே, எம்பட்டு இருந்துச்சு, இது என்ன இது அப்படி என்று யோசிப்ப ஒரு காலதான் பழையாக்கள் சொல்றது. இப்ப இவர பேக்ரவுண்ட் தோன்றேன், அவர பேக்ரவுண்ட் எப்படி என்றா, எல்லாருமே ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இல்ல, வீட்டுல எல்லாரும் ஆம்பளை, கொஞ்சம் கொஞ்சம் பர்சனாலிட்டி வித்தியாசமா வரும். நீங்க அதை பார்க்கலாம், இந்த தனிய பெண்கள் ஸ்கூல்ல டீச் பண்றவங்க இருக்கிறீங்களா, தனிய பெண்கள் ஸ்கூல்ல டீச் பண்றவங்கள சொன்னீங்க, பெண்களுக்கு பள்ளிக்கூடத்துல பாடம் நடக்கிற மாஸ்டர் மாறு ரொம்ப சாஃப்டான ஆளா மாறிடுவாங்க, அவங்கள்ட்ட குரல் உயராது, ஹலோ தம்பி என்ன செய்தியல், என்ன உங்களோட ரிசல்ட்ஸ், பொம்பளை மாதிரியே பேச தொடங்கிடுவார், ரிசல்ட்ஸ் வந்துட்டா நல்லா எக்ஸாம் எழுதினீங்களா, அம்மா பாப்பா எல்லாம் சோமா இருக்கிறாங்களா, நல்லது, இப்படி கேட்பார். இந்த பாய்ஸ் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு இதே கதையை கதைக்கிட்டா, என்ன எக்ஸாம் எழுதியா, எப்படி ஆறினா பாப்பா சோமா இருக்காளா, அவ மாத்தி விட்டுரும், அந்த சாஃப்டோட போய் சாஃப்டா பேசணும். இது என்வாயன்மெண்ட். இவன் அழுதான், எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்துக்கு எங்க வாப்பா என்ற தலையத்திடாவி என்ன பக்கத்தில் அமர வச்சு எனக்கு சோறு ஊட்டினது இல்ல, இவருக்கு ஏலவெல்ல சோறு தீத்திருக்கார் வாப்பா, எனக்கு புத்தி தெரிஞ்சதுக்கு எனக்கு வாப்பா அன்பா பேசின, மகன் என்று பாசமா கூப்பிட்டது எனக்கு நினைப்பில்ல, அசரத்து குளர்னான். இப்ப நான் விளங்க பிரச்சனை பாருமா, அவர் வளர்ந்த இடம் வேற, நீ வளர்ந்த இடம் வேற, அவர் வளர்ந்த இடம் கேட்டும் கிடைக்காத இடம், அதுக்காக அங்க அன்பு இல்லன்னு இல்ல, நீ வளர்ந்த இடம் கேட்காம கிடைச்ச இடம் விளையிட்டா, அதுக்காக இதுதான் முழுமையான அன்பும் இல்ல, கேட்கறதுக்கு முன்னே பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து போட்டு இன்னொரு ஆளோடையும் இருந்திருப்பான், இங்க பாச கடல் அப்படின்னு சொல்ல ஆம்பளை அழிக்காங்க, இங்க பாச கடல் தங்கம் வா நம்ப மாட்டாள், உங்களோட மாப்பிள்ள அங்க ஒரு ஆளோட காய்ச்சிக்கணும் அவர் ஆகும், அப்போ நான் நம்ப மாட்டேன் நம்பா, அங்க அவர் ஒரு ஆளோட பேசிட்டு இப்ப இங்க கரடு முரடா இருந்துகிட்டு செட்டியா எவ்வளாலும் பேசினா கூட போடி அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்டு வர நினைப்பான், அதை வச்சு அழக்கையில் அது இது பர்சனாலிட்டி, அப்ப இதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப அதை வழங்கப்படுத்தினது புறவு, அங்கேயே ரெண்டு பேரும் அழுது கைய பிடிச்சி அவ வந்த வேண விட்டுட்டு நான் இவரோட போறேன், அவரு போய் சந்தோஷமா இருந்தாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ரொம்ப புரிஞ்சுக்கோங்க, பர்சனாலிட்டியை வச்சு ஒரு ஆளை தீர்மானிக்க கூடாது. சில வீட்டுல சண்டை வரும் எதை வச்சு தெரியுமா, சில பிள்ளைகள் இருக்கும் அவங்களுக்கு டைம் அண்டா டைம், இது இங்க இருக்கணும், இந்த சீப்போட தான் இருக்கணும், அவர் தானே இருக்கணும், இந்த போன் சார்ஜர் இங்க இருக்கணும், அங்க இருக்கணும், செருப்பு இங்க கலட்டணும், அங்க கலட்டணும், சொக்ஸ் இங்க வைக்கணும், வைக்கணும், கழுவின உடுப்பு இங்க கழுவாத உடுப்பாங்க, அந்த வீட்டுல அவ பெரிய அவட ரூம் அப்படித்தான் இருக்கும், அந்த மகள ரூமுக்கு அவள் போய் போட்டு அம்மா அந்த கத்துவாள், என்னடி என் ரூமுக்கு ஆறு வந்தது கேப்பாள், கண்டுபிடிச்சிடுவாள், ஒண்ணுமே இல்லை எல்லாம் சரியா தானே இருக்கும், அந்த ரூம்ல போனோட நீ சொல்லுவாள், இந்த ரூமுக்கு ஆறு வந்திருக்கு, ஆறு வந்த உத்தரமே இல்லை வந்திருக்கு, எனக்கிட்ட போய் சொல்லா, ஒரு ஆள் போயிருக்கு திட்டுவாள், என்ன நடக்கிற அவள் எப்பவுமே புக்கை வாய்ச்சா ட்ரக்ல அடிக்கத்தான் வைக்கிறேன், தங்கச்சி போய் எடுத்து வாய்க்குமே கையில் போட்டு விட்டு வந்துட்டா, கண்டுபிடிச்சிட்டா, அதாவது எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், அது நல்ல பர்சனாலிட்டி, எட்டு மணி என்றா எட்டு மணி தான், எட்டு பத்துக்கு போக மாட்டான், எட்டு மணி கரெக்டா நிப்பான், அவட உடுப்பு எல்லாம் கடு நீட்டா இருக்கும், பத்து வருஷத்துக்கு முன்ன போட்ட உடுப்பு இப்ப இருக்கு, அது ஹதியா பண்ற மாதிரி லெவல்ல இருக்கும், அவங்களுக்கு தான் கோபம் கூட வரும், ஏன் தெரியுமா, அவங்கள மாதிரியே மத்தவங்களை எதிர்பார்க்கறதுனால கோபம் வரும், அப்படி நினைக்க கூடாது, நாம தான் இப்படி மத்தவங்க இப்படித்தான் நினைக்கணும், நாம அது மட்டும் நம்மகிட்ட இருந்தா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எனவே ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியையும் வித்தியாசப்படுத்தி பாருங்க, கணவன் பர்சனாலிட்டி அது, நம்முடைய பர்சனாலிட்டி இது,
அவர் இப்படித்தான், ஆனா அன்பா இருக்கிறார் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எனவே ஆடையில அழுக்குப்பட்டா முதல்ல மறைச்சி அதை கழுவி அதை நாங்க என்ன செய்யணும், துப்புரவுப்படுத்தணும். இது முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன, கணவன் மனைவிக்கு இடையில உள்ள தொடர்பாடல் எப்பவுமே தூரமாகிடக்கூடாது, எப்பவுமே தூரமாகிடக்கூடாது, ரொம்ப நெருக்கமா இருக்கணும். உடுப்பில்லாம மனுஷன் இருந்தது இல்ல, உடுப்பில்லாம மனுஷன் இருந்தீங்கண்ணா இருக்கிறது இல்ல. கணவன் மனைவி எப்பவுமே மனசாலையும் உடலாலையும் பக்கத்துலதான் இருக்கணும், நெருங்கி இருக்கணும். எதையுமே நமக்குள்ள மறைச்சு வைக்க தேவையில்லை, ஓப்பனா எல்லாமே பேசணும். ஒரு உயிரில் ஆண் பெண் ஏன் படைக்கப்பட்டது அப்படிங்கறது அல்லாஹ் சொல்லும் போது லித்தஸ்குன இலைஹான்னு சொல்றான், அதுகிட்ட போய் நிம்மதி அடையறதுக்கு. ஒரு கணவனுக்கு வீட்டுக்கு போனா மனைவி கிட்ட போனால் நிம்மதி இருக்கணும், அவகிட்ட பேசினா தான் எனக்கு நிம்மதி, எனக்கு வந்த இந்த பிரச்சனை அவகிட்டதான் போய் பேசணும், அவக்கும் அதே மாதிரி இருக்கணும். மாப்பிள்ளை கிட்ட போய் கதைச்சாதான் நிம்மதி அப்படிங்கிற ஒரு நிலைமை என்ன செய்யணும், அவக்கும் வரணும். அப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த மறைப்பு ஒழிப்பு இல்ல இருக்கணும். யூதர்களுடைய கலாச்சாரம் என்ன தெரியுமா, டிசிப்ளின் என்று கொண்டாந்து, அவங்க கொண்டாடுற அநியாயத்தை பாருங்களேன், டிசிப்ளினை கொண்டாந்து பொண்டாட்டிக்கு வார கடிதத்தை புருஷன் வாசிக்க கூடாது, புருஷனுக்கு வார கடிதத்தை பொண்டாட்டி வாசிக்க கூடாது, அதான் டிசிப்ளின். அவக்கு ஒரு டயரி இருக்கும், அதை நாம படிக்க கூடாது, அவக்கு இருக்கிற கடிதத்தை நாம வாசிக்க கூடாது, நமக்கு வர டயரி அவ வாசிக்க கூடாது. இதுதான் உலகத்துல உள்ள சட்டம். அவங்க சட்டத்தை கொண்டாங்க, ஒன்ற சட்டம் என்ன தேவையில்லை, இஸ்லாம் தான் எனக்கு தேவை. இஸ்லாம் என்ன சொல்லுது, கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரிப்பு பாகுபாடு எதுவுமே கிடையாது. எந்த டயரி என்ற பொண்டாட்டி வாங்க என்ன பிரச்சனை கேட்கறேன், ஏன் பயப்படணும், ஏன் பயப்பட, சிந்திச்சு பாருங்களேன். நான் என்ற பொண்டாட்டிக்கு ஒரு உண்மையான ஒரு கணவனா இருந்தா என்ற டயரி என்ற பொண்டாட்டி வாசிக்கிறதுல நான் ஏன் பயப்படணும், எப்ப பயம் பெறுதோ அப்ப சம்திங் ராங் என்ற அர்த்தம். சிலர் பொண்டாட்டிட்ட போனையே கிண்ட கொடுக்க மாட்டாங்க, சில பொண்டாட்டி மாறும் புருஷனுக்கு தெரியாம பாஸ்வேர்டு போட்டாக்களும் வைக்காங்க, சிலர் போன்ல சிலருக்கு பேரே போறல்ல, நம்பர் அடிச்சிட்டு லைன் பிசி என்று பேர் போட்டு வச்சிருக்காங்க. அப்ப ஏன் இது, ஏ என்ன மறப்புன்னு கேக்குறேன், உடம்புல ஏன் நாங்க பொண்டாட்டிட்டு மறைக்கிறோம், ஏன் மனசுக்குள்ள மறைக்கணும், என்னத்தை மறைக்கணும், ஓப்பனா வாய்க்கா என்ன கேக்குறேன். அதை மட்டும் நாங்க தள்ளி வச்சிட்டோம்டா, நாங்க தள்ளித்தான் இருக்கிறோம், என்ன கனவு மனைவிப்ப ஏன் தள்ளி இருக்கணும், சேர்ந்துதான் இருக்கணும். நான் ஃபியோவா இருந்தா என்ற டைரி என்ற போன் என்ற போன்ல உள்ள மெசேஜ் என்ற இமெயில் என்ற இமெயில் பாஸ்வேர்ட் எதுக்கு என் அவாக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சிருந்தா என்ன, எனக்கு வாரதெல்லாம் என் மனைவிக்கும் எனக்கும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வாழ்றோம், வார பிரச்சனையும் அவன் படிக்கட்டுமே என்னண்டு பாக்கட்டுமே, அப்படி ஏதாவது வந்தா ஓபனா சொல்லணும், இவ்வளவு உன்னை கூட்டாளியா வீட்டுக்கு எடுத்துடாதே, எனக்கு தனியா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, சந்தோஷம் பெறும். இந்த சந்தேகம் தான் வாழ்க்கையை அப்படியே அழிக்குது, அந்த சந்தேகம் வார மாதிரி நாம நடக்கவும் கூடாது. நெருப்பில்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நெருப்பில்லாம புகையாது, ஏன் ஒருத்திக்கு சந்தேகம் வருது புருஷன்ல, ஏன் புருஷன்ல பொண்டாட்டியில புருஷனுக்கு சந்தேகம் வருது, சம்திங் ராங், சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியல, சந்தேகம் ஆயிட்டா. நான் இப்ப ஒரு கேஸ் ஒன்று பாத்துக்கிட்டு இருக்கேன் ஊர்ல, இன்னும் முடிக்கல, அது கடும் கஷ்டமா தான் இருக்குது. கடைசி வரைக்கும் அவரோட வந்து பேச எனக்கு ஏலாண்டுக்கு நிக்காள், ஒரு மாசமா ட்ரை பண்ணிட்டீங்க எல்லாம் இருக்குது, அவ்வளவுக்கு இவர்லயும் சில பிள்ளைகள் இருக்குது. பிரச்சனை என்னத்துல ஸ்டார்ட் ஆன, நேசரி டீச்சர் அவ, இவனுக்கு பிடிக்கல, அங்க ஸ்டாஃப் மாதிரி வாரது, அங்க ஸ்டாஃப் மாதிரி வாரது, அவங்களோட அவ பத்தினி அவ சொல்றான், உள்ளாயி எந்த புருஷனை தவிர வேற யாரையும் நான் மனசால கூட நினைச்சில்ல, நான் அப்படின்னா நான் அண்டைக்கு நான் சாவு வெள்ளாட்டி அவன் சாவுவாள், என்ன யாராவது பிடிச்சா அப்படி அவ இனி இல்ல சத்தியம் பண்ணி பத்தினி அப்படிங்கிறாய் பத்தினி, இவனுக்கு அது பிடிக்கல, அது பிடிக்கல. அந்த ஸ்டாஃப் மீட்டிங் அந்த இன்னொரு அவங்க ஸ்டாஃபோட பேசுறது, அங்க போய் அவர்கிட்ட நீங்க சைன் வைக்க கொடுக்கறது, அவர் சம்பளம் உனக்கு தாரது, நீ வேண்டது நீ வீட்டு எரி பிள்ளை இலவாள, நான் உனக்கு உழைச்சு கொண்டு வந்து தாரத நீ தின்னு, அதுவும் கூட வருமானம் காணா, அப்ப வேற தொழில் செய்யும்
நான் வீட்டு எண்ணியாலும் வேண்டி தரம் வீட்டவில்லை இல்ல, நான் நேசர தொழில் தான் செய்வேன். இப்ப திங்குறோங்க அவனுக்காக, இதை ஏன் விட மாட்டேங்கிறா, இவக்கு அங்க என்ன மோர் தொடர்பு இருக்கு, இது அவன் பல்லவி. அவ சொல்லி நான் நாசமா பைத்திருவேன், எனக்கு இடி உழும், எனக்கு நான் கண் ஊத்துன்றும், நான் ஆரோடையும் தொடர்பு இல்ல. அப்ப உடன் தொழில விடமாட்டேன். இது எங்க ஓர் அந்த வழக்க கொண்டு எங்க? அப்ப ஏன் இப்படி சந்தேகம் பெறுறே? வெறுப்பில்லாம புகையாது. அவன் விடச்சனா விட, புரிசன் தானே நம்ம சோறுதாரான், விடச்சனா விட்டுட்டு போவேன். என்ன காரணம் என்றதையாவது சொல்லு, அதையும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப என்ன இது? நீ பத்தினி நிரூபிச்சு காட்டணுமே, சத்தியம் பண்ணிட்ட. ஓகே, அப்ப விடச்சனம் உடஞ்சலங்களும் தொழில நான் விட மாட்டேன். ஏ, பெண்களுக்கு தொழில் செய்யற உரிமை இல்லையா? மார்க்க பத்துவா இருக்கு, ஆனா புருஷன் அனுமதிக்கணுமே. புருஷன் அனுமதிக்காம போகவே இல்லாது. அப்ப சந்தேகப்படுற மாதிரி நாங்க வாழக்கூடாது. கணவன் மனைவி சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் சொன்னாரு, பொண்டாட்டிட போன்ல ஹஸ்பண்ட் 1 என்ற நம்பர், ஹஸ்பண்ட் 2, ஹஸ்பண்ட் 3 என்று இருக்கான். ஒண்ணுமில்லை, ஹஸ்பண்டுக்கு 3 நம்பர். நானும் அப்படிதான் ஆடி போன ஆரம்பத்தில், ஹஸ்பண்டுக்கு 3 நம்பர், ஹஸ்பண்ட் 1, ஹஸ்பண்ட் 2, ஹஸ்பண்ட் 3. பார்த்தா அந்த பொம்பளை எவ்வளவு மோசமா இருந்திருப்பான் அந்த பொண்ணு. அது புருஷனுக்கு தெரிஞ்சத்தால அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டு சொல்லுது, இப்படி இருந்துச்சு தெரியாட்டி. அப்ப மறைப்பு இருக்க கூடாது, தெளிவாக இருக்கணும். எதையும் மறைக்க தேவையில்லைங்க. கனவு மனைவி என்கிறதங்க, ஆடை நம்மை பார்க்கும், ஆடை நம்மை பார்க்காமல் பாதுகாக்கும். அந்த ஆடையை தான் அல்லாஹ் உதாரணம் சொல்றான். பெண்ணுக்கு ஆடை ஆண், ஆணுக்கு ஆடை பெண்ணண்டா. அந்த உடுப்பு நம்மளை பார்த்து அணைக்குது, உடுப்புக்கு வைக்கப்பட்டா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா உடுப்பால மற்றவங்களை விட்டு நம்மளை பாதுகாக்கலாம். ஒரு கணவனுக்குள்ள எந்த ரகசியமும் இல்ல, மனைவிக்கு அது தெரியும். ஒரு மனைவிக்குள்ள எந்த ரகசியமும் இல்ல, கணவனுக்கு அது தெரியும். ஆனால் கணவனால் மனைவியின் ரகசியம் பாதுகாக்கப்படும், மனைவியால் கணவனின் ரகசியம் பாதுகாக்கப்படும் என்கிற ஒரு சாதாரண ஒரு லொஜிக் அல்லாஹ்வுடைய அந்த வாசகத்துல இருக்குது. அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்கிறது. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? இதை செஞ்சு பாருங்க, சந்தேகப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. ஏதாவது உங்களுக்குள்ள வாழ்க்கையில ஏதாவது குரோஸ் ஆனா உடனே சொல்லுங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்குள்ள நீங்க பேசிக்கோங்க. இப்படி போகுது கதை, போங்க போகுது. உங்க நானா வந்து கண்ணடிச்சிட்டு போயிட்டாருன்றத சொல்லுங்க, அப்ப அவர் பக்குவப்பட்டுக்குவார். சம்திங் ராங், விஷயம் வெளியில. அப்ப இந்த விஷயத்தை நாங்க தெளிவா சொல்லுங்க, எதுக்கு நாங்க இப்படி இருக்கணும்? எனவே கணவ மனைவிக்குள்ள எந்த ஒரு மறைப்புகளும் இல்லாம இருந்தால் அது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. நெருங்கியே இருக்கணுமேங்கிறது அதான். உடுப்பு இல்லாம நாம இல்லையே, நாம உடுப்போட தானே இருக்கிறோம். வெளிநாட்டு தொழிலுக்கு வந்தா கூட நம்ம தொடர்வாடல்கள் அங்க இருக்கணும். கால் பண்றது, சுகம் விசாரிக்கிறது, இதுகள் நம்ம கிட்ட இருக்கணும். போன் பண்ணது கோபம் பண்ணக்கூடாது. ஆனா தொடர்ந்து பிரிஞ்சு இருக்காதிங்க, தொடர்ந்து பிரிஞ்சு இருக்காதிங்க. உடுப்பு வாங்குறது போடுறதுக்கு தான், பீரோவில் வைக்கிறதுக்கு இல்லை. நான் என்னுடைய முதல் பயன்லயே சொல்லிட்டேன், நீங்க போடாம வெளியில வச்சீங்களா யாராவது உடுத்துட்டு போயிட்டுருவான். நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதே அதான் வழங்கிட்டா. அப்ப நாம வாங்கின உடுப்பு நம்மளோட இருக்கணும் வழங்கிட்டா. ஒன்று மனைவி எங்க எடுங்க, அல்லது மனைவியோட போயிருங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தோட முடிங்க கதைய. பழகி போச்சான் வெளிநாட்டு வாழ்க்கை, இனி ஊர்ல போனா எல்லாம் புதுமுகம், புது ரோட்டு, எல்லாம் வெக்கேஷன் போறது. நாம என்ன டூரிஸ்டா போற மாதிரி தான், இங்க 4 ரகாயத் தொழுறது, ஊருக்கு போனா தான் சுருக்கி 2 ரகாயத் தொழுறது. ஏன் அவருக்கு அதான் வந்து வெக்கேஷன். பொண்டாட்டி பிள்ளைய சொந்தமா இருக்கிற ஊருக்கு போனா டூரிஸ்ட், ஹாய் ஹாய் நல்ல கண்ட்ரி, அப்படி ஒன்று இங்க வாரது இருக்கே அங்க இருக்கே அங்க வந்துடுவாங்க. அப்படி இல்ல, என்னமோ கஷ்டத்துக்கு வந்தீங்க, போய் மனைவியோட இருக்க பாருங்க, அல்லது மனைவி எடுத்து உங்க பக்கத்துல வச்சிருக்க பாருங்க. வாழ்க்கைங்கிறது சேர்ந்து வாழ்றதுக்கு, பிரிஞ்சு வாழ்றதுக்கு இல்ல. அதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது, விளங்கப்படுத்தவும் முடியாது. எனக்கு சின்ன பிள்ளைகளோட இருக்கிறீங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம். எனவே கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நெருக்கம் இருக்கணும், அந்த நெருக்கம் பேச்சுக்களாலையும் தான். அடுத்த விஷயம், கணவன் மனைவி என்கிறவங்க கட்டாயம் மனம் விட்டு பேசணும்.
பேசாமலே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், பிஸி போனா எல்லாம் பிஸி, பிஸி போனா படுக்கிற நேரம் பாருங்க, பிள்ளை படுத்து விளம்புறது முன்னோலிமிக்கு ஓடுறாங்க, பிள்ளைக்கு வாப்பா படம் தங்கிருக்காங்க, உங்க வாப்பா இவர் தான் பாப்பா, நாங்க எப்பமா பார்க்க முடியும், நீங்க முழிச்சுக்கிருந்தா பாக்கலாம். அப்படி வாழ்க்கை, இயந்திர வாழ்க்கை. அவர் வேலை முடிச்சு அப்படி இப்படி எல்லாம் பண்டி எல்லாம் பார்க்கிங் தேடி பார்க்க பண்ணி போட்டு வீட்டை வரக்கூட உள்ள வருத்திடும், உள்ள வரத்து விளம்புறதுக்கு முன்னே இவங்க ஓடிடுவாங்க. இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை. இப்படி வாழ்றதுனால கனவு மனைவி உட்கார்ந்து பேசுறது இல்ல. ஒரு பெண் சாதாரணமா ஒரு நாளைக்கு 300-600 வேர்டு யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி பேசலாட்டி அவருக்கு ஸ்ட்ரெஸ் வரும் சைக்காட்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த பெண்ணுக்கு பேசுற வாய்ப்பு இல்ல. எல்லாம் ஒரு சின்ன ரூம் எடுத்து வச்சு போட்டு நாங்க போய் தருவோம். பக்கத்து வீட்டுல போய் பேசினா புஷ் புஷ் அந்த பாச தெரியா, வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரம் பேசிட்டாவது தூங்குங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில ஏத்திக்கா விரிக்கும் போது சஃபியா ரலியல்லாஹு தேடி வந்து காய்ச்சிட்டிருக்காங்க, தேடி வந்து காய்ச்சிட்டிருக்காங்க. ஊர்ல மனைவியா இருந்தா போன் எடுத்து பேசுங்க, அது தொல்லையாக கூடாது. கொஞ்சம் பேசுங்க, தயவு செஞ்சு ஒவ்வொரு நாளும் மனைவியோட கொஞ்சம் பேசுங்க, எப்படி இருக்கிறீங்க, ஊர் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பேசுங்க. கட்டாயம் எதிரிக்கணும். அதுல பிள்ளைகள் இல்லாம தனிய மனைவியோட பேசணும். அவசர உணர்வுகள் ஆசைகளை வச்சுட்டு இருப்பாங்க, பெண்கள் சொல்ல மாட்டாங்க. பெண்கள் சொல்ல மாட்டாங்க, ஆண்கள் பசிக்குதி சோத்தவையம்பாங்க, பெண்கள் சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும் சாப்பாட்டை, அவங்களை புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சில பெண்கள் நம்மளை கணவன் தனியே பேசணும். அப்ப எப்படி என்ன உமா வீட்டுல வச்சு போட்டு வந்துடும், அந்த உமாமாருக்குமே புத்தி இல்ல. மகன் கோல் எடுத்துக்கா, மருமகளோட பேசட்டுமா, ரூம்ல போய் பேசுமான்னு சொல்ல மாட்டா, அவக்கு அந்த நாலேஜ் இல்ல, அவுட். அவ என்ன தனியா போய் பேசுற, எங்களுக்குள்ள வச்சு பேச வேண்டியதானே. இதுக்கு என்னது கல்யாணம் பண்ணி உங்களுக்குள்ள வச்சு பேசுறேன்டா, இந்த பத்திரிகை மன்றமா நடக்குது. ஒரு புருஷன் பொண்ணாதேண்டா எவ்வளவு ரகசியங்கள் இருக்கணும், உணர்வுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், பேசணும். அந்த மாணி அது வழங்குறதும் இல்லை, இங்கிருந்து பேசு. அவ என்ன நினைக்கிறீமா, என்னமோ உள்ளுக்குள்ள போய் நம்மள போட்டு கொடுக்க போறாள் என்று உள்ள பயம், இந்த மாமியாட பயம். இந்த மாமியா மாற தொல்லைகள் இருக்குது, சுபஹான் அல்லாஹ். புரிய மாமியா மதினிமா சண்டை, இந்த மருமகள் மாமியா சண்டை இருக்கு. சொல்றாள் ஒன்று, உங்க உமா வீட்டை எரிக்கணும் இல்லாட்டி நான் வீட்டை எரிக்கணும், ஒரு முடிவு இப்ப எடுக்கணும். அவன் என்ன, ரெண்டு பேரும் போங்க, நான் ஒரு ஆள் இறக்க போறேன், பிளீஸ் நீங்க ரெண்டு பேரும் போ, நம்ம வேற ஒரு ஆள் கொண்டு வந்து வைக்கப்போம். தீர்க்க முடியாத ஒரு சிக்கல். சில மாமியா மாதிரி அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. மருமருமா அவள் பேசுறதுக்கு விடணும் என்ன, அதை நாங்க புரியணும். நம்ம வெளிநாட்டுக்கு வந்து இவ்வளவு மாசமாச்சே, கொஞ்சம் ஆசையா, கொஞ்சம் ஒரு மாதிரியா, சில உணர்வுகளை நாங்க பேசலையே, அவ மனசுல என்ன இருக்குங்கிறத நம்ம கேட்கலையே, செல்லமா பேசலையே, கல்யாணத்துக்கு முதல் அல்லது கல்யாணம் புனிச்சு கொஞ்ச நாள் பேசின மாதிரி பேசலையே. நாம பேசக்கூட வாப்பா பக்கத்துல, உமா பக்கத்துல, புள்ள வாப்பா எனக்கு ஒரு பெஸ்கட், எனக்கு ஒரு பேட், எனக்கு ஒரு போலங்கானே. அவ கொண்டாடுமா, நைட்டு 12 மணி பிறகு நான் ஒரு போன் எடுக்கிறேன், போன தலைமாட்டில வச்சுட்டு அப்படின்னு சொல்லி அந்த உணர்வை மதிச்சு நாம தான் கேட்கணும். அவ கேட்க மாட்டா, தள்ளி இருக்காதீங்க, பக்கத்துல இருங்க. வயசானாலும் நமக்கு அவ மனைவி, அவக்கு நம்ம தான் கணவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகும் போது மகள மடியில தலை வச்சாங்களா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க மடியில தலை வச்சாங்களா, பொண்டாட்டி மடியில தான் தலை வச்சு போனாங்க. கணவ மனைவி சேர்ந்துதான் இருக்கணும். ஒரு புருஷன் பொண்டாட்டி கடையில பிரச்சனை வந்தால் அவளுக்கு ஒசியத்தை சொல்லுங்க, கேட்கலாட்டி படுக்கையை பிரியுங்க ரசூலுல்லா. அப்ப என்ன அர்த்தம், படுக்க சேர்ந்து இருந்திருக்கணும் அர்த்தம், இது சேர்ந்தே இல்லையே. அப்ப என்ன இஸ்லாம், வயசானாலும் சரி வயசாகாட்டியும் சரி, ஒரு கணவ மனைவி என்கிறவங்க ஒத்தலான தூங்க வேண்டியவங்க, பக்கத்திலேயே தூங்க வேண்டியவங்க. பிள்ளைகளைத்தான் 10 வயதை அடைந்தால் படுக்கை விட்டு பிரியுங்கள் என்று ரசூலுல்லா சொன்னாங்க. 7 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கள், அவர்களுடைய படுக்கையை பிரியுங்கள். நாங்க பிள்ளைய தள்ளி போடு, பொண்டாட்டிய தள்ளி போடக்கூடாது. புருஷன் பொண்டாட்டி ஒன்றா தான் இருக்கணும். பிள்ளைகள் பாப்பா அம்மாருக்கு ஒரு அநியாயம் செஞ்சிட்டிருக்காங்க,
வயசான தாய் தகப்பனை பிரிச்சு அந்த ராத்தாட விட்ட ஒரு பாப்பா இந்த ராத்தா விட்ட ஒரு உமா அதை வேலைக்கு வச்சுட்டோம். பாப்பா உமாவை மீட் பண்றங்கிறது ரொம்ப கஷ்டமா போகுது. அந்த வயசான காலத்துல அவங்கள ஒன்னா வச்சு பாக்குறது சந்தோஷம் நமக்கு இல்லையா? நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, உங்க உமா பாப்பா மாற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்காங்கண்டு. வயசானாலும் ஒரு ஆணுக்கு உணர்வுகள் இருக்கு, ஒரு பெண்ணுக்கு உணர்வுகள் இருக்குது. நாம பிரிச்சு போட்டதுனால அவங்க வேதனைப்பட்டு நிக்கிறாங்க. உமா பாப்பா ஒன்றா தான் இருக்கணும், ஒரு வீட்டுல இருக்கணும். முடியல் ஆக்க முடியலையா? ஒன்னா இருங்க சாப்பாடு வரும். நம்மளை எல்லாம் பெற்று வளர்த்தவங்க அவங்க. ஏன் ஒரு கொஞ்ச நாளைக்கு சாப்பாடு கொடுக்க இயலாத நமக்கு, அவங்களை ஒரு நாளும் பிரிக்க இயலாது. நம்ம வாப்பாக்கு என்னென்ன தேவைங்கிறத மகள் செய்ய மாட்டா, பொண்டாட்டி செய்வா. எப்படி எந்த பதத்துல சோத்தை இறக்கணும், எந்த பதத்துல டீ கொடுக்கணும், எவ்வளவு டீ வைக்கணும், எவ்வளவு சாயம், எவ்வளவு சீனிங்கிறது அவ கைவரிசை. புருஷன் குடிச்சிட்டு சொல்லுவான், இந்த பொண்டாட்டி போட்ட டீ இங்க வந்திருக்கா, இந்த பொண்டாட்டி போய் சொல்றீங்கன்னு சொல்லுவார் இல்லையா? ஆண்கள்ட்ட கேட்டு பாருங்க. நாம ஒரு ரிலேஷன் விட்டு போ, நம்ம தெரியும் பொண்டாட்டி வந்திருந்தா தெரியும். டீய குடிச்சிட்டு பொண்டாட்டி போட்டிக்கா வந்திருக்காளா? அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கனவு மணி. அதை பிரிக்கிற பாவம் பிள்ளைகளுக்கு வருது. பிரிக்காதீங்க, சேர்ந்துருங்க, டெலிபோன்ல யாச்சும் பேசுங்க. வீட்டுல அல்லது புருஷன் பொண்டாட்டி இங்க இருந்தால் நீங்க வேலை பிசி போறீங்க வரீங்க தங்குறீங்க இல்ல, கொஞ்ச நேரம் எடுத்து ஒரு மொட்டை மாடிக்கு போய், கொஞ்ச நேரம் எடுத்து அப்படியே ஒரு பாக்குக்கு போய், கொஞ்சம் நேரம் எடுத்து அப்படியே வீட்டுலயாவது அப்படியே உட்கார்ந்து பேசுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயுடைய மடியில தலைய வச்சுக்கிட்டு குர்ஆன் ஓதுறாங்க அவங்க மாதவிலக்குள்ள நிலையிலங்கிற ஹதீஸ் புகாரியில வருது. ஆயிஷா நாய் சொல்றாங்க, இந்த மடியில தலைய வச்சு ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதுவாங்க வீட்டுக்கு வந்தா. அப்ப குர்ஆனையும் ரிப்பீட் பண்ணணும். ஒரு இந்த அகிலத்துக்கே அதிபதியா வந்த அல்லாஹ்வோட தூதர் மனைவி கிட்ட எப்படி இருந்தாங்க தெரியுமா? பக்கத்துல எல்லாம் இருக்கல, மடியில தலைய வச்சு உட்கார்றாங்க. நாம எப்ப கடைசியா பொண்டாட்டி மடியில தலைய வச்சு படுத்து, நாம எப்ப கடைசியா படுத்து அப்படி? அவளே வந்து ஆசையா செல்லம்மா அந்த கதிரோட கையில வந்து உட்கார்ந்து அப்படியே தோல்ல கைய போட்டு வச்சுக்கிற பொண்ணு எட்டி பார்த்தா ரவி போங்கடி வைஃபா ஹவுஸ்மேட்டா, என்ன நடக்குது? அவளதான் ஆசையா வாரா, அதையாச்சும் கொஞ்சம் அணைச்சிக்க மாட்டோமா? கொஞ்சம் கண்ணத்தோட கண்ணத்தை வைக்கிற இல்லையா? ரசூல்ல மடியில தலைய வைக்காங்களே, சிலர் சாட்டி சொல்லுவாங்க புள்ளையில எல்லாம் இருக்கான். புள்ளையில இருந்தா பாப்பா உம்மாட மடியிலான தலை வச்ச, அஞ்சிர மடியில வச்சத்தான் பிள்ளை. உம்மாட மடியில தலை வச்சா ஒண்ணும் இல்லை, பிள்ளைகள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் பார்ப்பாங்க, பாட்டு கட்டம் போகும், அந்தந்த கட்டம் எல்லாம் போகும், அதுக்கெல்லாம் பிள்ளைகள் வெக்கம் இல்லை. நான் புண்டாட்டிக்கிட்ட மாதிரி தலையில மடியை வச்சுட்டு வைக்கம், அதுக்கு பொம்பளைங்களுக்கு அந்த வைக்கம், இதெல்லாம் சாட்டு போக்கு, உங்களுக்குள்ள இறக்கமும் இல்ல. அப்ப புரிஞ்சுக்கணும், ஆயிஷா நாயுடைய மடியில தலையை வச்சு ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க, அப்ப நாங்க அப்படி இருக்கணும். அது போக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயோட ஒரு பயணம் போறாங்க பாருங்க. அந்த பயணம் போகும்போது ஆயிஷா நாயிட்ட கேக்குறாங்க, ஓட்டப்பந்தயம் வச்சு பாப்பமான்னு கேட்டாங்க. எத்தனை வயசுல இது? எத்தனை வயசுல? 40 வயசுல நபி பட்டம் கிடைச்சி மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்து 53 வயசாயி, அந்த 53 வயசு பிறகு ஒரு 2-3 வருஷத்து பிறகு யுத்தம் நடந்து ஒரு 56 வயசு ஆகுது. என்ன செய்யறாங்க? கேக்குறாங்க ஓட்ட பந்தயம் வச்சு பாப்பமான்னு கேட்டாங்க. ஆயிஷனா ஓடுவோமே என்றுட்டாங்க. சஹாபாக்களை பார்த்து பக்கத்தமோ கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் வேகமா போங்கப்பா என்னாங்க. பாலைவனம் தானே, எந்த நாடுகள் தானே, அரபு நாடுகள். போயிட்டாங்க, நல்லா தூரமா போயிட்டாங்க. ரெண்டு பேரும் நின்று ஓடுறாங்க. அபுதாபுல வரக்கூடிய ஹதீஸ், ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஆயிஷனாய் வின் பண்ணிட்டாங்க, ஆயிஷனாய் சந்தோஷப்படுறாங்க, நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு. அந்த சந்தோஷத்தில் உள்ள மகிழ்ந்த கணவன், மனைவி சந்தோஷப்படுறதே ஒரு சந்தோஷம். நாம பிள்ளைகளை வேணுமெண்டே ஜெயிக்க விடுறது எதுக்கு? பிள்ளைகளுக்கும் நமக்கும் சண்டை, புள்ள அப்படி அடிப்பான் அப்படியே அவனை ஜெயிக்க வைக்கிறது நம்ம நோக்கமே. அடிச்சோன்னு அப்படியே உழுவுறது அவன் சிரிப்பான், அதான் நமக்கு சந்தோஷமே. மனைவி அப்படி நினைங்க, அப்படியே ரெண்டு வேணுவான். ரசூல்லாவா தோக்குறது? ரசூல்லா தோக்குறவங்களா? ரசூல்லா தோத்தாங்க, வேணுமென்ற அவங்களை ஜெயிக்க விடுறாங்க, அவன் சந்தோஷப்படுறான். அப்ப ரெண்டு பேரும் விளையாடி இருக்கிறாங்க, விளையாட்டு, செல்ல விளையாட்டு. கணவனை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? எப்பாச்சும் பீச்சில் போய் ஓடி பார்த்து அல்லது வீட்டிலேயாவது இருந்த நேரம் விளையாட்டு
நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நானு ஒரு போலு என்ன இல்லையா, ஒரு குதூகலம் ஒரு சந்தோஷம் இல்லையா? ஏன் ஒரு லீவ போட்டு அந்த லீவ கூட நண்பர்களுக்கு கொடுக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை லீவு, அந்த ஞாயிற்றுக்கிழமையை நண்பர்களுக்கு ஏன் கொடுக்கணும்? மாஷால்லா, நான் மண்டைக்கு வீட்டோட இருப்போம், போனை கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட அங்கேயே இருந்து விளையாட்டு ஒரு போட்டி. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம்? கட்டாயம் கணவ மனைவி எங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாள் தினத்துல வீட்டுக்கு முன்னுக்கும் மல்யுத்தம் விளையாடிட்டு இருக்கிற சஹாபாக்களை, யுத்த பயிற்சி செஞ்சிருக்கிற சஹாபாக்களை ஆயிஷா நாயை கூப்பிட்டு பார்க்க போறீங்களான்னு கேட்டாங்க. அம்மா நாங்க விளையாடுறாங்க, பார்க்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பார்க்க போறேன்டாங்க. அப்ப வந்து பாருங்கன்னு சொன்னதும் அவ எப்படி பக்குவமா வந்து நின்றான் தெரியுமா? அப்படியே வந்து தொடர்ந்து ஓட்டு முன்னாடி வந்து நிக்கல, அதையும் பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைய அந்த வாசல் கதவுல அப்படி குத்தி வைக்கிறாங்க, அந்த பாபுல அப்படி குத்தி வைக்கிறாங்க. ஆயிஷா நாயி ரசூலுல்லாஹ் உடம்புக்கு பின்னால தன்னுடைய உடம்ப மறைச்சி தோல்ல நாடிய வச்சு கன்னத்துல கன்னத்தை வச்சு அந்த விளையாட்டை பாக்குறாங்க. கன்னத்துல கன்னத்தை வச்சு அந்த விளையாட்டை பாக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹல் யக்ஃபீகி யா ஆயிஷா, பார்த்தது போதுமா என்று கேட்டாங்க. கேட்டதுக்கு ஆயிஷா நாய் சொல்றாங்க, இல்ல போதாது என்னட்டாங்க. திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டாங்க, என்னம்மா போதுமா? போதாது என்னாங்க. திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னம்மா போதுமான்னு கேட்டாங்க. இன்னும் பார்க்க போறேன்டாங்க. சரி ரசூலுல்லாஹ், நீ எப்போ போதுமன்னு சொல்ற அப்ப வரைக்கும் பாருன்னு கேட்கறதே விட்டுட்டாங்க. ஆயிஷா நாய் பார்த்தாங்க, நீ கேட்கற மாதிரி இல்ல, போதும் என்றார்கள். புரிஞ்சு போச்சா? புரியுத? ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா நாய் சொல்றாங்க, முதல் தடவை ரசூலுல்லாஹ் போதுமான்னு கேட்கும் போது எனக்கு போதுமா தான் இருந்துச்சு. கேட்கும் போது சரியா கரெக்டா தான் கேட்டிருக்காரு, இவ்வளவு நேரத்துக்கு மேல பார்க்க இயலாது. ஆனா நான் ரெண்டாவது தடவை விளையாட்ட பார்க்கல, உடனடியா களத்துல இறங்கி ஆய்வு செய்ய தொடங்கிட்டாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, இந்த கையை இப்படி குத்திக்கிட்டு எனக்காக கைகடுக்க காத்துக்கிட்டு இருக்காரே, இவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் என்று பாக்குறதுக்காக போதாது என்றேன், எனக்காக இன்னும் நிப்பாரான்னு பாக்குறதுக்காக. அப்போ நின்றார் என் கணவர், மீண்டும் போதுமான்னு கேட்டார். இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் வச்சுக்கலாம் என்று திரும்பவும் இயலாது என்றேன். மீண்டும் கேட்டார், திரும்பவும் இயலாது என்றேன். பிறகு கேட்பதை விட்டார், போதும் என்றேன் என்று ஆயிஷா நாய் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? ஒரு கணவனுக்காக ஒரு மனைவி, ஒரு மனைவிக்காக ஒரு கணவன் எவ்வளவு தியாகங்களை செய்யறாங்க பாருங்க. நம்மளாச்சும் இப்படி நின்றுட்டுமா, என்னமோ போகுது விளையாட்டு போகுது ஊர்வலம் போகுது பாக்குறையா அப்படின்டா, வரேன்னு நம்ம உடம்போட உடம்ப வச்சு கண்ணத்தோட கண்ணத்தை வச்சு இப்படி ஒட்டினடா தள்ளி நில்லு சனியனே அப்படி. அவன் அன்பா ஓடி வாரா இப்படியா சொல்றது? ரசூல்ல கடைசி வரைக்கும் நின்றாங்களே. பெண்கள் ஒரு விளக்கம் இருக்குன்னு, நம்ம எத்தனை தலையெல்லாம் நரைச்சு போனா கூட என்னோட அன்பா இருக்காரான்றத டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. என்னோட கொஞ்சம் இப்ப உங்களுக்கு இறக்கம் குறைய தானே, எல்லாருக்கும் வேண்டிக்க அந்த நீங்க என்ன கொண்டு வேண்டல தானே, கோவிப்பாளா இல்லையா? நாம ஏன் அப்படி வைக்கணும்? வீட்டுல நாலு பிள்ளை இல்லைன்னா நாலு சாக்லேட்டா வேண்டது, அங்க வேண்டி பொண்டாட்டி கொண்ட கொடுத்தா என்ன? அப்படி செஞ்சு பாக்குறோம் இல்லையே நாம. சாக்லேட்டுக்கு யாருக்கும் சோட்ட இல்ல, புருஷன் அவர் கையால எனக்கும் கொண்டு வேண்டிட்டாருண்டா, இன்னும் அன்போட இருக்காருன்ற அர்த்தம். இப்ப செக் பண்ணி பாப்பாங்க, திடீரென்று ஒரு குண்டை போடுவாங்க. நேத்து என்ன கலர் செல்வார் கிட்ட போட்டுக்கிட்டு, நேத்து நான் போட்டுக்கிருந்த சோட்டிட கலர் என்ன? ஏலவலுக்கு பிறகு அடுத்த கஷ்டம் இது மட்டும்தான் நமக்கு, மறந்து வச்சு மறந்துட்டு அவ்வளவுதான், அவங்களுக்கு எங்கிட்ட நினைப்பு இருந்தா தானே ரெண்டு சண்டை வந்துரு. அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் என்னென்ன உடுவு போராட்டத்தையாலும் பார்க்கணும், கவனிக்கணும், டெஸ்ட் வைப்பாங்க. அப்ப அன்பு இருக்குதான்னு சோதிச்சு பாக்குற ஒரு பழக்கம் இருக்குது.
அப்ப ஆயிஷன் இருந்திருக்கு. அப்ப இப்படி ஒரு நெருக்கம் ஒரு பாசம் இருந்தால் பிரச்சனை வருமங்கிறீங்க வராது. ஒரு ஆடை மாதிரி, ஒரு கணவன் மனைவி ஆடை மாதிரி நெருக்கமாகவே இருக்கணும் என்றால் ஒரு கணவன் மனைவி எப்பவுமே நெருக்கமாகவே இருக்கணும். நாங்க பேசுற பேச்சுக்கள் கூட அப்படியே தள்ளி வைக்கிற பேச்சுக்களாக இருக்காம பக்கத்துல இழுக்கிற பேச்சுக்களாகவே இருக்கணும். ஒரு மனைவி கிட்ட அதட்டி உருக்கி பேசுறதும் ஒரு கணவன் கிட்ட ஒரு பெண்ணைய கடுமையாக பேசுறதுக்கும் மாற்றங்களை கொண்டு வாங்க. கணவனை மதிக்கணுமாக இருந்தால் கணவன் சார்ந்தவர்களை மதிக்கணும், மனைவியை மதிக்கணுமாக இருந்தால் மனைவி சார்ந்தவர்களை மதிக்கணும். அப்பதான் உங்க மதிப்பு உங்க பாசம் ஓங்கும். எப்பாச்சும் கேட்டிருப்போமா, நம்ம மனைவி கிட்ட அம்மா கிட்ட போன்ல பேசினியா, பாப்பா கிட்ட பேசினியா, ஒரு ஆள் போகுது உமாக்கு ஏதாவது அனுப்பணும்னு நினைக்கிறியா, ஏதாவது வேண்டி தரணுமா, தங்க பாசம் பாசம் அதிகரிக்கு. நமக்கு அவ உமா மேல அன்பு இல்லாம இருக்கலாம், அது வேற விஷயம். அவக்கு உமாவோட இறக்கம் தானே, அதை புரிஞ்சுக்கிட்டு இறக்கம் காட்டுற ஆள் நாம இறக்கம் காட்டினா அதுக்காகவே நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருப்பா. அதே மாதிரி தான் மனைவி கணவனுக்கு, நமக்கு தான் மாமியா எதிரியா இருந்தாலும் கணவனுக்கு அவ உமா. கதை சொல்லும் போது கவனமா சொல்லணும், உங்க உமா ஹோல் எடுத்தா நாய் மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கா, இனி எனக்கிட்ட அவளை போன் தரப்படாண்டு கண்டிஷன் போட்டா இவருக்கு எப்படி இருக்கும், உமாவை நாயன்னு சொன்னா தாங்குமா மனசு. உண்மையிலே அவ மோசமான ஆளா இருப்பா, உண்மையிலேயே மோசமான ஆளா இருந்தாலும் உமாவை நாயன்னா தாங்குமா, தாங்காது. அப்ப பெண்கள் புரிஞ்சிடணும், நமக்கு தான் எதிரியா தான் கணவன் மதிக்கிறாள், மதிக்கிறது தான் கணவனை மதிக்கிறது. அப்ப அதை சொல்லும் போது அதே சப்ஜெக்ட் சொல்லாம விட தேவையில்லை, சொல்லுங்க உமா கோல் பண்ண காய்ச்சத்தை சொல்லுங்க, அத நாயன்னு சொல்லாம உமாக்கு வயசு வைத்து பாப்பா, நான் சொல்றதுக்காக நீங்க சண்டை பிடிச்சிடாங்க, உங்களுக்கு உமா உமா இப்படி போன் பண்ணினா இப்படி கயச்சு போட்டா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, அவருக்கும் வயசான காலம் புரியல, நீங்க ஏழுமண்டா கொஞ்சம் புரிய படுத்துங்கன்னு சொன்னால் அது சரிடி நான் பாக்குறேன் டி சொல்லுடி, உமா சார்பில் நான் மன்னிப்பு கேட்கறேன்னுருவான். மாறி சொல்லி பாருங்க பாப்போம், உமா போன் எடுத்த ஒரு மாதிரியா இருக்கு, மூஞ்சி ஒரு மாதிரியா, என்ன அது ஒரு மாதிரியா, ஓ உங்க உமா கோல் எடுத்து நாய் கத்துற மாதிரி கட்டி போட்டு இப்பாம் வச்சிருக்கா, இதுக்குள்ள நீங்க வேற கத்துறீங்களா, விட்டா இனி உண்மையா நாய் அம்மாறிடுவான் அவன். எங்க உமா நாய், அந்த நாய்க்கு பிறந்தது நாய்க்குட்டி, நான் நாய் எனக்கு பிறந்ததெல்லாம் நாய்க்குட்டி, இப்ப நீ யாருன்னு கேப்பான் அவன். நான் மாறி ரொம்ப கவனமா வார்த்தைகளை விடணும். அதே மாதிரி தான் மனைவி கிட்டே பேசும்போது ரொம்ப பக்குவமா அன்பாக, எல்லாரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது இல்ல, நெகட்டிவா பேசாம பாசிட்டிவா உள்ள போமா அங்கள போமா என்று சொல்றதுக்கும் அம்மா கொஞ்சம் முன்னுக்கு நம்மள ஜூடே தாதாடி அங்கள கொஞ்சம் போடி என்று சொன்னா அது வேற விஷயம், கொஞ்சம் சந்தோஷமா போகும் அது பரவாயில்லையே அப்படி என்று. அப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த விஷயம் ரொம்ப பேணுதலாக இருக்கணும். எனவே நேரம் முடிஞ்சு வச்சு தொடர்ந்து பேசிட்டே இருக்கல, அது சம்பந்தமா நிறைய நெட்ல பேசினது இருக்குது பாருங்க. இப்படி நாங்க நெருக்கமாக இருக்கும் போது குடும்ப சிக்கல்கள் வாரது ரொம்ப குறைவு. சரி, இப்ப உங்களுக்கு கேள்விக்குரிய நேரம், நான் பேசினதுல விடுபட்ட விஷயங்கள் இருந்தால் அல்லது நீங்க ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படி என்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய கேள்விகள் அனுப்பி வைங்க. முடியுமான நேரம் வரும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் பதில் சொல்லலாம்.